நம்ம பார்க்க போற கமிட்டி என்ன அப்படின்னா மால்கம் ஆதிசேஷியா கமிட்டி 1978. இது வந்து சிலபஸ் கையில எப்பவுமே சிலபஸ வச்சுக்கோங்க, நோட்ல எழுதி வச்சுக்கோங்க என்ன டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அப்படிங்கறது, டேட்டு டைமு எல்லாம் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூனிட் சிக்ஸ்ல பாலிசி ஃப்ரேம்ஒர்க்ஸ் ஆன் எஜுகேஷன் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியா, அந்த பீரியட்ல கோத்தாரி கமிஷன் பார்த்துருக்குறோம், ஈஸ்வர்பாய் பட்டேல் கமிட்டி பார்த்தாச்சு. Now we are going to discuss about Malgam Adhisesia Committee 1978. இந்த கமிட்டி பார்த்துட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு இந்த கமிட்டில இருந்து நீங்க என்ன கத்துக்க போறீங்க, வாட் ஆர் த லேர்னிங் அப்செக்டிவ்ஸ் அபவுட் திஸ் டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் த லேர்னிங் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஹையர் செகண்டரி ஸ்டேஜ். ஹையர் செகண்டரி ஸ்டேஜோடைய லேர்னிங் காம்போனன்ட்ஸ் வாஸ் கிவன் பை மால்கம் ஆதிசேஷிய கமிட்டி. மால்கம் ஆதிசேஷிய கமிட்டி வந்து இந்த ஹையர் செகண்டரி ஸ்டேஜ் தட் இஸ் பிளஸ் டூவை பத்தி தான் இவங்க வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க, ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதோடைய லேர்னிங் அந்த காம்போனன்ஸ் அந்த செகண்டரி ஸ்டேஜை பத்தி நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் டு அக்யூர் நாலேஜ் ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் கிவன் பை மால்கம் ஆதிசேஷியா கமிட்டி. அந்த ஆதிசேஷியா கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் பத்தின நாலேஜ் யூ வில் கோயிங் டு அக்யூர், அதையும் பெற்றுக்கொள்ள போறீங்க. இன்ட்ரோடக்ஷன் அபவுட் மால்கம் ஆதிசேஷியா கமிட்டி. ஸோ இது வந்து அக்டோபர் 1977ல 1977ல இந்திய கவர்மெண்டோடைய எஜுகேஷன் மினிஸ்ட்ரி கல்வித்துறை என்ன பண்ணிருக்குன்னா இந்த கமிட்டியை அப்பாயின்ட் பண்ணிருக்கிறாங்க. இந்த கமிட்டியோட நேம் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ரிவ்யூ கமிட்டி, தேசிய மீளாய்வு குழு. தமிழ்ல எழுதிக்கோங்க, தமிழ்ல எழுதுறவங்க எழுதிக்கோங்க. இல்ல நாளைக்கு முத்துமாரி சொன்ன மாதிரி இந்த ரெக்கார்டட் வீடியோ வில் பி அவைலபிள் இன் மை யூடியூப் சேனல். யூ கேன் ரிவ்யூ, அதை வந்து ரிவ்யூ பண்றதுக்கு நீங்க அதை பாத்துக்கலாம். தேசிய மீளாய்வு குழு அப்படின்னு இது அழைக்கப்படுது. இந்த குழுவை வந்து யாரோட தலைமையில இந்த குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் மால்கம் எஸ் ஆதிசேஷியா. டாக்டர் மால்கம் எஸ் ஆதிசேஷியா இந்த இவருடைய தலைமையில தான் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்குது. இந்த குழுவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தலைப்புலயே பாத்தீங்கன்னா இந்த குழுவினுடைய தலைப்பு ரிவ்யூ கமிட்டின்னே போட்டிருக்காங்க. ரிவ்யூ இன் த சென்ஸ் மீளாய்வு செய்யறது, மீளாய்வுனா மதிப்பாய்வு செய்யறது அப்படின்னு கூட சொல்லலாம். எதை மீளாய்வு செய்யறாங்க, மதிப்பாய்வு செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரிக்குலம் ஆஃப் த பிளஸ் டூ ஸ்டேஜ், பிளஸ் டூ இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் டூ படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய கலை திட்டத்தை வந்துதான் இவங்க மீளாய்வு செய்யறாங்க, மதிப்பாய்வு செய்யறாங்க, அனலைஸ் பண்ண பார்க்கறாங்க. பிளஸ் டூ லெவல்ல இருக்கக்கூடிய கரிக்குலம் வந்து எப்படி இருக்குது, அவங்களுக்கு அந்த சூட்டபிளா இருக்குதா, தேவையான நாலேஜ் ஸ்கில் எபிலிட்டி எல்லாமே கொடுக்குதா அப்படிங்கறத பத்தி தான் இவங்க மெயினா அனலைஸ் பண்றாங்க. மால்கம் ஆதிசேஷியாவுடைய பயோகிராபி, அவரோட அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருந்தா என்ன எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பர்த் டேட் வந்து பாத்தீங்கன்னா 18th April 1910, 1910 ஏப்ரல் 18th பிறந்திருக்காரு. வெள்ளூர்ல, அதாவது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த மால்கம் ஆதிசேஷியா. இவருடைய ஸ்கூல் இயர்லி எஜுகேஷன் அட் ஓர்கி ஸ்கூல், போகி ஸ்கூல்ல அவர் படிச்சிருக்காரு. லயோலா காலேஜ்ல பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்காரு. கேம்பிரிட்ஜ், லண்டன்ல உள்ள கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில எம்ஏ படிச்சிருக்காரு. ஸோ இவரோட டாக்டரல் ரிசர்ச் இன் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், லண்டன்ல டாக்டரேட் பிஹெச்டி டிகிரி 1937-40 இவர் முடிச்சிருக்காரு. டாக்டரேட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்கிறாரு. வந்த உடனே மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல ப்ரொஃபஸரா, எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணிருக்கிறார் அட் த ஏஜ் இயர் 1940. காலேஜ்ல இருந்து 1945ல வெளியில வந்திருக்காரு. வந்தவர் ஜெனீவால உள்ள வேர்ல்டு யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணிருக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1948ல யுனெஸ்கோல ஜாயின் பண்ணிருக்காரு, யுனெஸ்கோ. அங்கிருந்து அவரு 1970ல தான் ரிட்டையர்ட் ஆகி வராரு, டெப்டி டைரக்டரா அவர் விழுந்து ரிட்டையர்ட் ஆகி வராரு. ஸோ அந்த யுனெஸ்கோல இருந்து வெளியில வந்தவர் வந்து தமிழ்நாட்டுல வந்து செட்டில் ஆகுறாரு, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்,
மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலரா இவர் வந்து 1975ல அப்பாயின்மெண்ட் ஆகுறாரு. அந்த டைம்ல தான் நம்ம என்ன நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா இவரை அந்த கமிட்டியுடைய தலைவராக அப்பாயின் பண்றாங்க. அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல வைஸ் சான்சலரா அவருடைய பதவி காலம் 1975 to 1978. அந்த டைம்ல இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நிறைய துறைகள் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியுடைய நிறைய துறைகளை ஓபன் பண்ணி வைக்கிறார். எக்கனாமிக் ரிச் எஜுகேஷன், அடல்ட் எஜுகேஷன், ஏரியா ஸ்டடிஸ், மாலிகுலர் பயாலஜி, பாலிமர் சயின்சஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஸ்டடிஸ், பல்வேறு கல்வி துறைகளை வந்து ஓபன் பண்ணி வைக்கிறார். ஸோ இந்திய கவர்மெண்ட் வந்து 1976ல் இவருக்கு அவார்டு கொடுக்காங்க. பத்ம பூஷன் அப்படிங்கிற விருது பட்டத்தை வந்து இந்திய அரசாங்கம் அவருக்கு வழங்குது. ஸோ அந்த அளவுக்கு எஜுகேஷன்ல நிறைய சாதனைகளை புரிஞ்சவர், நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணிருக்கிறாரு, நிறைய டெவலப்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு மெயின் ரீசன் வந்து மால்கம் ஆதிசேஷியா. டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆஃப் திஸ் கமிட்டி, இந்த குழுவை இந்த குழு வந்து எதெல்லாம் இப்ப நான் ஒரு ரிப்போர்ட் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்றேன்னா என்னுடைய ப்ராஜெக்டுக்கு எதெல்லாம் சோர்சஸா எதை மூலங்களா ஆதாரங்களா வச்சு நான் அதை எழுதுறேன் அப்படிங்கிறது தான் மெயின் திங். இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது இந்த குழு அவங்க அறிக்கையை வந்து எழுதுவதற்கு எதை ஆதாரங்களாக மூலங்களாக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது. டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆஃப் திஸ் கமிட்டி எதிர வந்து அவங்க வந்து மேற்கோள் நூல்களாக அது ஆதாரங்களாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அண்ட் இட்ஸ் ஒகேஷனலைசேஷன். ஹையர் செகண்டரி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த ஒகேஷனலைசேஷனை தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆதாரங்களா எடுத்து அதை தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிவ்யூ பண்ணி அதை வந்து நிறைய வாசிச்சு அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நிறைய பரிந்துரைகள் கொடுத்துருக்காங்க. மாடிஃபை பண்றதுக்கு சேஞ்ச் பண்றதுக்கான பரிந்துரைகள். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டு ஸ்டடி சிலபி அண்ட் கோர்சஸ் ஆஃப் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிபிஎஸ்இ. நம்ம ஸ்டேட் லெவல்ல இருக்க கூட ஹையர் செகண்டரி எஜுகேஷனோட அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட் ஆஃப் எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய சிலபஸையும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டடி பண்ணிருக்காங்க. அதையும் மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கல்வி கலைத்திட்டங்களையும் அவங்க அனலைஸ் பண்ணிருக்காங்க. அதையும் பார்த்திருக்காங்க தமிழ்நாட்டிலுடைய கலைத்திட்டம் மற்ற பிற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல் அதுல இருக்கக்கூடியதும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த செகண்டரி எஜுகேஷன் கரிக்குலத்தையும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெஃபரன்ஸ்க்கு எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணா டு ரெக்கமெண்ட் எ பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் வொகேஷனலைசேஷன் ஆஃப் த ஹையர் செகண்டரி ஸ்டேஜ். ஹையர் செகண்டரி ஸ்டேஜ்ல ஒகேஷனலைசேஷன் அப்படிங்கிற ஒன்று அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு செயல் திட்டத்தை இவங்க பரிந்துரை செய்யறாங்க. ஹையர் செகண்டரி உயர்நிலை பள்ளி அளவில் அந்த மாணவர்களுக்கு தொழில் கல்வி திட்டம் தொழில்மயமாக்கப்பட்ட அந்த கல்வியை வந்து அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு செயல் திட்டத்தை இவங்க பரிந்துரை செய்யறாங்க. இந்த கமிட்டி வந்து ஆஸ்க்டு டு சப்மிட் இட்ஸ் ரிப்போர்ட் வித்தின் 3 months. 3 மாசத்துல இவங்களோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 மாசத்துல இவங்க அவருடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த குழுவினுடைய மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் சேர்மன் மால்கம் ஆதிசேஷியா வந்து சேர்மன், அவருக்கு கீழே 26 மெம்பர்ஸ் இருந்து அனலைஸ் பண்ணி அந்த செகண்டரி எஜுகேஷன் கரிக்குலத்தை எஸ்பெஷலி பிளஸ் டூ 12ஆம் வகுப்பு மாணவர்களுடைய கலைத்திட்டத்தை அனலைஸ் பண்ணி அதுல ஒகேஷனலைசேஷனை வந்து தொழில் மயமாக்கப்பட்ட கல்வியை தொழிற்கல்வியை வந்து உள்ள இணைக்கிறத பத்தி அனலைஸ் பண்ணி அவங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த குழு வந்து 4 குழுக்களாக இணைந்து அனலைஸ் பண்ணி ஏரியாஸா பிரிச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டு அனலைஸ் பண்ணி 4 ஏரியாவா வந்து என்ன பண்ணிருக்காங்க பிரிச்சு இவங்க வந்து ரிவ்யூ பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் குரூப் முதல் குழு என்ன பண்ணிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டு ரிவ்யூ த NCERT டாக்குமெண்ட் ஆன் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அண்ட் இட்ஸ் வொகேஷனலைசேஷன். NCERT-உடைய டாக்குமெண்ட் இப்போ நான் வந்து என்னுடைய மாணவர்கள் என்ன கேட்கும் பொழுது அவங்க டெட்டு TRB காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதுக்கு அவங்க படிக்கிறதுக்கு தயாராகிறாங்களோ அவங்க என்னது சஜஷன் கேட்குற எல்லா மாணவர்களுக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா NCERT-ல இருக்கக்கூடிய புக்ஸை எடுத்து பாருங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன்.
ஏன்னா நான் நானுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டெட்டு டிஆர்பி வரைக்கும் நெட்டு எல்லாமே இன்னும் வரைக்கும் எழுதிட்டு நான் இப்போ பிளஸ் டூ முடிச்சது வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதிட்டு தான் இருக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளா ஒரு அஞ்சாறு வருஷமா தான் எழுதல டிஎன்பிஎஸ்சி டெட்டு டிஆர்பிலாம் நான் எழுதியிருக்கிறேன். எனக்கு கிடைச்ச கைடன்ஸ், எனக்கு கிடைச்ச ஒரு கோச்சிங் டீச்சர் என்ன சொன்னாங்களோ அதுதான் என்னுடைய மாணவர்களுக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் 100% அது வந்து ப்ரூஃப், நானுமே அதை நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கேன். என்சிஆர்டியுடைய புக்ஸ் வந்துதான் அவங்க என்ன பண்றாங்க ரெஃபர் பண்றாங்க. இன்னும் வரைக்குமே அது ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்குது. இப்போ உங்களுக்கு உங்களுடைய டாபிக் ரிலேட்டடா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஓபன் எஜுகேஷன் ரிசோர்சஸ் அவைலபிளா இருக்குது, அதுல ஏகப்பட்ட சோர்சஸ், நம்ம என்ன டாபிக் வேணாலும் அங்கிருந்து எடுத்துக்கலாம். நீங்க என்சிஆர்டியும் சரி வேற எந்த போர்ட்டல் எடுத்து பார்த்தாலும் அது அதுவே ஒரு பெரிய டாபிக், நான் அதுக்குள்ள போகல. அந்த என்சிஆர்டி புக்ஸ்க்கு நீங்க போனீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இல்லாத மேட்டர் எதுவுமே கிடையாது. எல்லா அந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் நல்ல தரமுள்ள கண்டென்ட் வந்து அதுல இருக்கும். ஸ்டேட் புக்ஸ் அது அவங்க எல்லா எழுதுற எல்லாருமே அங்கிருந்து தான் ரெஃபர் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இந்த குழு என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்சிஆர்டி டாக்குமெண்ட்டை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதுல ஹையர் செகண்டரி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் கரிக்குலம், அதுல இருக்கக்கூடிய ஒகேஷனலைசேஷன் அதை அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க ஃபர்ஸ்ட் குரூப். செகண்ட் குரூப் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டு ஸ்டடி ஒகேஷனல் கோர்சஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர், விவசாய தொடர்புடைய தொழில்கள் என்னெல்லாம் இருக்கு, தொழில் படிப்புகள், ஒகேஷனல் கோர்சஸ்னா விவசாயம் சார்ந்த தொழில் படிப்புகள் என்னெல்லாம் இருக்குது, அண்ட் அதர் ரிலேட்டட் ஏரியாஸ், அதோடு தொடர்புடைய பிற பிரிவுகள் என்னெல்லாம் இருக்குது, அதனுடைய சிலபஸ் என்ன, சிலபஸ் ஆஃப் த சிபிஎஸ்இ தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா அண்ட் வெஸ்ட் பெங்கால்ஸ், இந்த ஒரு நாலஞ்சு ஸ்டேட் நாலு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கலை திட்டத்தை வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் குரூப் விவசாயம் அதை சார்ந்த தொழில் பிரிவுகள் படிப்புகளை பத்தி. மூன்றாவது குழு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டு ஸ்டடி ஒகேஷனல் கோர்சஸ் இன் நான் அக்ரிகல்ச்சரல் ஏரியாஸ், விவசாயம் சாராத பிரிவுகள் படிப்புகளை பத்தி, அதுல இருக்கக்கூடிய தொழில் பிரிவுகளை பத்தி மூன்றாவது குழு அனலைஸ் பண்றாங்க. நாலாவது குழு பாத்தீங்கன்னா டு சஜஸ்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஒகேஷனல் கோர்சஸ், திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எல்லாமே கொடுத்துடலாம், ஐடியா எல்லாமே கொடுத்துடலாம், இதெல்லாம் வேணும் இருக்குது இல்லை அப்படிங்கிறது, ஹவு டு இம்ப்ளிமெண்ட் த பிளான் ஆஃப் ஆக்ஷன், டு சஜஸ்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஒகேஷனல் கோர்சஸ், இந்த தொழில் சார்ந்த படிப்பு பிரிவுகளை வந்து எப்படி செயல்படுத்துவது, அதற்கான செயல் திட்டத்தை வந்து பரிந்துரை பண்ணுது நான்காவது குழு. ஸோ இந்த மாதிரி அந்த குரூப் அந்த கமிட்டி வந்து நான்கு குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி அனலைஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி அவங்களுடைய பரிந்துரைகளை அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பரிந்துரைகளை வந்து ரெண்டு காம்போனண்டா ரெண்டு பிரிவுகளா நம்ம பிரிக்கலாம். ப்ராட் பிளானிங் காம்போனன்ஸ், வி ஆர் டிவைடிங் இன் டு டூ ப்ராட் பிளானிங் காம்போனன்ஸ் ஆஃப் த ஹையர் செகண்டரி ஸ்டேஜ், உயர் கல்வி நிலையை வந்து ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பிரிவுகளாக சஜஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்னு வந்து ஜெனரல் எஜுகேஷன் ஸ்பெக்ட்ரம், செகண்ட் ஒன் இஸ் த ஒகேஷனலைஸ்ட் ஸ்பெக்ட்ரம். உயர் கல்வி நிலையை வந்து ரெண்டு பிரிவுகளாக லேர்னிங் காம்போனன்ஸா பிரிச்சு அவங்க வந்து சஜஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து பொது கல்வி திட்டம், இன்னொன்னு தொழில் கல்வி திட்டம், பொதுவான கல்வி ஜெனரல் எஜுகேஷன், இன்னொன்னு தொழிற்கல்வி சார்ந்த பாடப்பிரிவுகள் எஜுகேஷன்ஸ் பிளானிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்காங்க. இந்த ஜெனரல் எஜுகேஷன் ஸ்பெக்ட்ரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெனரல் எஜுகேஷன்ல பொதுவான கல்வியில என்னெல்லாம் அடங்கி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ஃபார்மேஷன் ஆஃப் த பர்சன் அண்ட் பர்சனாலிட்டி, பொதுவான கல்வி அவங்க வந்து பிளஸ் டூ அவங்க ஜெனரலா என்னெல்லாம் அவங்களுக்கு பேசிக்கா ஃபவுண்டேஷன், பேசிக் ஃபவுண்டேஷன் என்ன தெரிஞ்சுக்க, ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு என்ன பொதுவான அறிவு கல்வி வேணுமோ அதெல்லாம் அடைஞ்சிருக்கிறது தான் ஜென்ரல் ஜென்ரல் பர்சனாலிட்டி, ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் கான்செப்ட், எல்லாருக்கும் அடிப்படையாக தெரிஞ்சிருக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அடைஞ்சிருக்க கூடியது. அதுல சோசியலி யூஸ்ஃபுல் ப்ராடக்டிவ் ஒர்க் எஸ்யூபிடபிள்யூ நம்ம போன கிளாஸ்ல கூட பார்த்துருந்தோம், அது வந்து எல்லாருக்கும் தேவையான ஒன்று, அதுவுமே எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்குறது. தென் காம்பினேஷன் ஆஃப் நேச்சுரல் சோசியல் ஆர் ஹியூமன் சயின்சஸ் டிசிப்ளின்ஸ்,
natural science, natural, social or human sciences. சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு, அது ரெண்டும் இணைந்து, அதாவது ஹியூமன் சைஸ் சயின்ஸும் நேச்சுரல் சோசியல் சயின்ஸ் இது ரெண்டும் இணைந்த ஒரு பாடப்பிரிவுகள். ஹியூமன் சயின்ஸ் சயின்ஸ் அப்படின்னா மனிதனை பற்றி படிக்கக்கூடிய மனித அறிவியல். நேச்சுரல் சோசியல்னா சொசைட்டியை பத்தி படிக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ், சமுதாயத்தை படிக்க பத்தி படிக்கக்கூடிய பாடப்பிரிவுகள். இந்த இரண்டும் சேர்ந்து சமுதாயத்துல தான் மனிதன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூக விலங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மனிதன சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒரு சமூக விலங்கு தான் மனிதன். மனிதன் மனிதன் அறிவியல், மனிதன் சமுதாயத்துல எப்படி நடந்து கொள்கிறான், அந்த சமுதாயம் எப்படி இருக்கு, அந்த ரெண்டும் இணைந்த ஒரு பாடப்பிரிவுகளை பத்தி படிக்கணும் அப்படிங்கிறது. இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இப்ப ரொம்ப நமக்கு அதிகமா தேவைப்படக்கூடிய ஒண்ணு மனிதனை பத்தி படிக்கக்கூடியது. ஒவ்வொரு மனிதர்கள் எப்படி எல்லாம் இருக்கிறாங்க, என்னென்ன வேல்யூஸ், எப்படி அவங்க கிட்ட நடந்துக்கிறோம், எப்படி, அதுதான் மெயின் திங். அந்த இப்ப நம்ம மெஷின்ஸ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், மெஷின் கூட தான் நம்ம இன்ட்ராக்டிவோட நம்ம இருக்கோம். மெஷினை பார்த்து பார்த்து பேசி பேசி பழகி அது கூட ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி போயிட்டு இருக்குது. மனிதர்கள் கிட்ட நம்ம எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப தேவையான, இப்ப உள்ள இந்த காலகட்டத்துல தேவையான ஒன்று. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படிம்பாங்க. மனிதனை கண்ணு அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன் அப்படிங்கிறது அந்த ஹியூமன் சைஸ் சயின்ஸ் வந்து இப்ப ரொம்ப அதிகமா தேவைப்படக்கூடிய ஒரு பாடப்பிரிவு. மனிதனை பற்றி படிக்கக்கூடிய டு ப்ரிப்பேர் த ஸ்டூடெண்ட் ஃபார் யூனிவர்சிட்டி எஜுகேஷன். அவன் ஹையர் செகண்டரி முடிச்ச உடனே அடுத்தது அவனுடைய காலேஜுக்கோ யூனிவர்சிட்டியில போய் படிக்கிறதுக்கு அவனை தயார் செய்வதுதான் ஜெனரல் எஜுகேஷன். This is also the phase of the educational system in which there is a built-in continuity with the past. So, கடந்த கால ஒன்ன வந்து அவனுக்கு அதோடைய கண்டினியூட்டியை தொடர்பு படுத்தி கொடுக்கிறது தான் என்னதுன்னா எஜுகேஷன் சிஸ்டம். ஏற்கனவே போன வருடம் போன அவனுடைய ப்ரீவியஸ் நாலேஜை வந்து இந்த பிரசன்ட் நாலேஜோட ரிலேட் பண்றது. மெயின் இன்னோவேஷன் பீயிங் லேர்னிங் அக்யூர்ட் ஃப்ரம் சோசியலி யூஸ்ஃபுல் ப்ராடக்டிவ் ஒர்க். முக்கியமான ஒரு இன்னோவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்கு பயனுள்ள ஒரு ப்ரொடக்டிவ் ஒர்க்கை வந்து பெற்றுக்கொள்வது, அதை கற்றுக்கொள்வது அப்படிங்கிறதான். திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் மெயின் இன்னோவேஷன். சமுதாயத்திற்கு பல ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்கள், புது பயனுள்ள பல பணிகளை வந்து நம்ம கொடுக்கறது, இன்னோவேட்டிவா கொடுக்கறது, கிரியேட்டிவா கொடுக்கறது, யூஸ்ஃபுல்லா கொடுக்கறது அப்படிங்கிறதா. அதை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்வது. இந்த ப்ரொடக்டிவ் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு பொருள் கொடுக்கறது கிடையாது, அது ஒரு சர்வீஸா இருக்கலாம், அது ஒரு படைப்புகளா இருக்கலாம், ஒரு கோட்பாடுகளா இருக்கலாம், ஒரு செயல்களா இருக்கலாம், நம்ம நடந்துக்கிற விதமா இருக்கலாம், அது எல்லாமே பயனுள்ள ஒரு பொருட்கள் தான். ஒரு நல்ல குடிமகனா இருக்கிறது, நல்ல ஆசிரியரா இருக்கிறது, ஒரு நல்ல மகனா இருக்கிறது, மகளா இருக்கிறது, அதுவுமே சமுதாயத்துக்கு பயனுள்ளதான ஒரு பணி. நல்ல பண்புகளை வளர்த்து கொண்டு இப்ப நான் நம்மளே ஒரு அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம என்னனாலும் ஆகலாம், ஒரு பொலிட்டீஷியன் ஆகலாம், அல்லது ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் பர்சன் ஆகலாம், ஒரு போலீஸ் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், ஒரு சிஎம் ஆகலாம், பிஎம் ஆகலாம். நாளைக்கு நம்மளே ஒரு கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல போய் நம்ம இருக்கலாம், ஒரு கலை திட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு குழுவினுடைய தலைவராக நம்ம ஆகலாம், எதுனாலும் நம்ம ஆகலாம். அப்படி ஆகும் பொழுது அந்த சமுதாயத்துக்கு பயனுள்ள சிறந்த நல்ல விஷயங்களை அளிப்பது, அதுதான் இன்னோவேஷன். நம்ம படிக்கக்கூடிய படிப்புல இருந்து அந்த சமுதாயத்துக்கு பயனுள்ள நல்ல சேவைகளை, பண்புகளை, பொருள்களை உருவாக்கி கொடுப்பது, அதை கற்றுக்கொள்வதுதான் ஜெனரல் எஜுகேஷன். ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் லேர்னிங். இது இருக்கட்டும். சூர்யா ரெடியா? மேம் இல்லாட்டி நீங்க எடுத்துனா கூட எடுத்துருங்க மேம். அப்படியா, நீங்க தயாரா இல்லையா?
இல்ல மேம் ரெடி தான இல்ல நீங்க முடிக்கினா கூட முடியும் மேம் இல்ல நான் நான் இன்னொரு கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருதா சுதியா நீங்க ஆ ஓகே மேம் சூர்யா உங்களுக்கு டைம் காணாதோ சூர்யா அப்படி இல்ல மேம் நான் ஸ்டார்ட் பண்றதுனா பண்ணிடுறேன் மேம் ஆ சரி உங்களுக்கு டைம் காணுமானு பாருங்க இல்லனா நானே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன் இன்னொரு நாள் இருக்கு ஆ சரி ஓகே மேம் சரி நான் எடுத்துறவா அப்பனா ஆ ஓகே மேம் ஓகே ஆ சரி சரி ஓகே மேம் Okay. அந்த கலை திட்டத்துல என்ன இருக்குது எப்படி அனலைஸ் பண்ணி என்னென்ன ஏரியால அவங்க சஜஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த கமிட்டி வந்து 1977 இந்திய கவர்மெண்டால அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு இதோடைய தலைவர் வந்து டாக்டர் மால்கம் எஸ் ஆதிசேஷியா இதை வந்து இவங்க ரிவ்யூ பண்ணது கரிக்குலம் ஆஃப் பிளஸ் டூ ஸ்டேஜ் எஸ்பெஷலி ஹையர் செகண்டரி ஸ்டேஜ் அப்படிங்கறத விட பிளஸ் டூ உடைய கலை திட்டத்தை தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணிருக்கிறாங்க அடுத்து கொஞ்சம் இருக்குன்னு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பயோகிராபி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் 1910ல வந்து April 18th பிறந்திருக்காரு அவர் வந்து ஒரு பிஏ எக்கனாமிஸ்ட் லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்திருக்காரு டாக்டரேட் லண்டன்ல முடிச்சுட்டு நம்ம மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணினவர் அடுத்தது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில அவரு நம்ம ஜெனிவால வேர்ல்டு யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணிருக்கிறாரு யுனெஸ்கோல ஜாயின் பண்ணி டெப்டி டைரக்டரா வெளியில வந்திருக்கிறாரு டேதாயி வெளியில வந்தவர் இந்தியாவில தமிழ்நாட்டுல வந்து செட்டில் பண்ணி யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அதுல வந்து வைஸ் சான்சலரா பிசி வைஸ் சான்சலர்ஸ்னா பிசியா அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவர் அந்த அவருடைய அந்த 3 இயர்ஸ் பீரியட்ல வந்து நிறைய பல்வேறு துறைகள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை வந்து உருவாக்குனவர் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து இவருடைய பீரியட்ல தான் இவருக்கு பத்மபூஷன் விருது வந்து இந்திய அரசாங்கம் வழங்கியிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த குழு வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து எழுதுவதற்காக அவங்க ரெஃபர் பண்ணின மேற்கொண்ட நூல்கள் நூல்கள் அப்படிங்கிறது ஆதாரங்களா இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி எஜுகேஷனுடைய ஒகேஷனலைசேஷன் எஸ்பெஷலி ஃபார் ஒகேஷனலைசேஷன் தான் உயர்நிலை கல்வி அளவுல இருக்கக்கூடிய அந்த தொழில் சார்ந்த பாட பிரிவுகள் அதுதான் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கலை திட்டத்துல பாடத்துல இதெல்லாம் இணைக்கப்பட்டிருக்குதா இல்லையா அதை எப்படி மாடிஃபை பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இவங்க மெயினா அனலைஸ் பண்ணிருக்கிறாங்க அதுவே சிபிஎஸ்இ லெவல்ல இருக்கக்கூடிய சிலபஸ் கோர்சஸையும் இவங்க வந்து அனலைஸ் பண்ணிருக்கிறாங்க தமிழ்நாட்டோடைய சிலபஸ் மட்டும் இல்லாம பல மாநிலங்களுடைய பாடப்பிரிவுகளையும் என்ன கொடுத்துருக்காங்க அந்தந்த ஸ்டேட்ல என்ன இருக்குது அப்படிங்கறதையும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க ரெஃபரன்ஸா எடுத்திருக்கிறாங்க ஸோ இந்த ஹையர் செகண்டரி ஸ்டேஜ்ல ஒகேஷனலைசேஷனை அறிமுகப்படுத்துவதற்கு பிளான் ஆஃப் ஆக்ஷன் செயல் திட்டத்தை வந்து இவங்க பரிந்துரை செய்திருக்காங்க செயல் திட்டம் அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷன்னா என்ன செய்ய போறோம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான செயல் திட்டத்தை வந்து எழுதுறது அதை கொடுக்கறது இப்படி இம்ப்ளிமெண்டேஷன் இந்த மாதிரி நீங்க செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்ற இம்ப்ளிமெண்டேஷன் சரியா இந்த கமிட்டி வந்து இவங்களோட ரிப்போர்ட்டை 3 மந்த்ஸ் 3 மாசத்துல சப்மிட் பண்ணிருக்கிறாங்க இந்த கமிட்டியுடைய மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 சேர்மன் 26 கமிட்டி மெம்பர்ஸ் 26 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க இந்த குழுக்கு வந்து 4 குழுக்களாக பிரிச்சு இந்த வேலையை பார்த்திருக்கிறாங்க இந்த தனித்தனி ஏரியாஸ் அவங்க அனலைஸ் பண்ணி அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் குரூப் வந்து பாத்தீங்கன்னா என்சிஆர்டி டாக்குமெண்ட்டை வந்து அனலைஸ் பண்ணிருக்கிறாங்க அதை ரிவ்யூ பண்ணிருக்கிறாங்க ரிவ்யூ இன் த சென்ஸ் அவங்க ஏற்கனவே இருக்கிறத வந்து என்ன இருக்குது என்ன இல்லை எப்படி கொடுக்கணும் என்ன மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து அவங்களோட சஜஷனா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மாற்றி அமைக்கப்படலாம் திருத்தப்படலாம் இதெல்லாம் சேர்க்கலாம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரிவ்யூ
செகண்ட் குரூப் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான தொழில் சார்ந்த பாடப்பிரிவுகள் என்னெல்லாம் இருக்குது, எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க ஒரு நாலு ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ள சிபிஎஸ்இ சிலபஸ அவங்க வந்து அனலைஸ் பண்ணிருக்கிறாங்க. தேர்ட் குரூப் வந்து நான் அக்ரிகல்ச்சரல் ஏரியாஸ், விவசாயம் சாராத தொழில் பாடப்பிரிவுகள் என்னெல்லாம் இருக்குது அதை அனலைஸ் பண்ணிருக்கிறாங்க. ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன், த பிளான் ஆஃப் ஆக்ஷன், அதை எழுதியிருக்கிறாங்க. பிளான் ஆஃப் ஆக்ஷன்னா செயல் திட்டத்தை, இந்த தொழில் சார்ந்த பாடப்பிரிவுகளை அந்த பிளஸ் டூ மாணவர்களுக்கு எப்படி கொடுக்கலாம், என்ன மாதிரியான இவங்க வந்து இந்த டைம் ஷெட்யூல் அலாட் பண்ணி கொடுத்து இந்தந்த பீரியட்ஸ்ல ஜென்ரல் எஜுகேஷனுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் கிளாஸ் இருக்கணும், ஆப்ஷனல் கிளாஸ் எவ்வளவு இருக்கணும், வொகேஷனல் கிளாஸஸ் எலக்டிவ் கிளாஸஸ் எவ்வளவு கொடுக்கணும், இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் டைம் அலாட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த இம்ப்ளிமெண்டேஷன். என்ன மாதிரி என்ன ஆஸ்பெக்ட்ல என்ன ஏரியால என்ன கான்செப்ட்ல எப்படி கொடுக்கணுங்கிறது தான் இவங்க இம்ப்ளிமெண்டேஷன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இந்த ஃபோர்த் ஒன் தான் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம ரெண்டு ப்ராட் கேட்டகரியா, ரெண்டு அதாவது நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, அதை ரெண்டு கேட்டகரியா நம்ம மெயின் கேட்டகரியா ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று ஜென்ரல் எஜுகேஷன் ஸ்பெக்ட்ரம், இன்னொன்று வொகேஷனலைஸ்டு ஸ்பெக்ட்ரம், பொதுவான கல்வி பிரிவாகவும் இன்னொன்று தொழில் சார்ந்த கல்வி பாடப்பிரிவுகளாகவும் ரெண்டா பிரிச்சு அவங்களுடைய பரிந்துரைகளை கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரல் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது பொது கல்வி, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் என்னெல்லாம் அடிப்படை விஷயங்களா தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்தையுமே அவங்க அந்த பொது கல்வியில இருக்குது. அவங்க அது ஹையர் செகண்டரி ஸ்டேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணணும், பொதுவாக அவங்க என்ன பிரிவுக்கும் போறதுக்கு தயார்படுத்துவது தான் இந்த ஜென்ரல் எஜுகேஷன். இந்த ஸ்டேஜை முடிச்சதுக்கு அப்புறம் எதுக்குமே அவங்க செல்வதற்கு தயாராகுது. அடுத்து ஹையர் செகண்ட் அடுத்து ஹை லெவல்ல இவங்க படிக்கிறதுக்கோ வேலை பார்க்கறதுக்கோ அல்லது என்ன விஷயங்கள் அவங்களுக்கு தேவையோ அதெல்லாம் அடங்கியிருக்கிறது தான் இந்த ஜென்ரல் எஜுகேஷன். இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் லேர்னிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, டு ப்ராக்டிஸ் அண்ட் பெர்ஃபார்ம் மேனுவல் ஒர்க் இண்டிவிஜுவலி அண்ட் கலெக்டிவ்லி. இந்த ஜென்ரல் எஜுகேஷனுடைய கல்வியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் தன்னுடைய வேலைகளை தானாகவும் ஒரு குழுவாக இணைந்து செய்வதற்கும் அவனுக்கு பயிற்சி அளிப்பது அப்படிங்கிறது. என்னோட வேலைகளை நானே செய்து கொள்வது அல்லது ஒரு குரூப்பா இருந்து அந்த ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொன்னா அதுல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கும் பயிற்சி அடை பெறுவதற்கும் அதை அவனை தயார் செய்வது தான் இந்த ஜென்ரல் எஜுகேஷன். டு அக்யூண்ட் வித் த வேர்ல்ட் ஆஃப் ஒர்க் அண்ட் சர்வீசஸ் டு த கம்யூனிட்டி, உலகத்திற்காக சமுதாயத்திற்காக பணியாற்றுவது பங்காற்றுவது, அந்த உலகத்துக்கு அந்த கம்யூனிட்டிக்கு அந்த சொசைட்டிக்கு என்ன தேவையோ நம்ம நாட்டுக்கு என்ன தேவையோ அந்த திறன்களை அந்த நாலேஜ் அதை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறதா. நம்ம நம்ம நம்மளுடைய சமுதாயத்துல நம்ம வாழ போகிறோம், வாழ போகுவதற்கு நமக்கு என்ன அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணுமோ அதை பெற்றுக்கொள்வது. டு டெவலப் இன் தம் எ சென்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் மேனுவல் ஒர்க்கர்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சென்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட், மதிக்க கற்றுக்கொள்வது. மேனுவல் ஒர்க்கர்ஸ் அந்த பணியாள்கள், மேனுவல் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது லேபர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், பணியாட்கள் வேலை பண்ணக்கூடிய அந்த பணியாட்களை வந்து மதிக்க கற்றுக்கொள்வது. அந்த வேல்யூ அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த ஒரு பொருளை வந்து உருவாக்குவதற்கு அவங்க எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எப்படி அதை உருவாக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு பணியாளால் மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம அதை நம்மளும் அதே ஒரு பணியாளர், நம்மளும் ஒரு சர்வீஸ் பண்றோம், நம்மளும் ஒரு ப்ரொடக்டிவ் ஒர்க் பண்றோம் பொழுதுதான் அந்த ஒர்க்கோடைய ஸ்டேஜ் என்ன நிலை என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த நிலையில நம்ம இருக்கிறதுனால மற்ற நபர்களையும் நம்ம மதிக்க கற்றுக்கொள்வது, அதை உருவாக்குவது, அதை கற்றுக் கொடுப்பது அப்படிங்கிறதுதான். டு டெவலப் எ டிசைட் டு பி யூஸ்ஃபுல் மெம்பர்ஸ் ஆஃப் சொசைட்டி, ஒரு சமுதாயத்துக்கு பயனுள்ள உறுப்பினராக இருக்க கற்றுக்கொள்வது, அதை வந்து அதை வளர்த்து கொள்வது. இந்த சமுதாயத்துக்கு நானும் பணியாற்றுகிறேன், நானும் நிறைய பயனுள்ள பொருட்களை வழங்குகிறேன், அதை வழங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை எண்ணத்தை வளர்த்து கொள்வது, இந்த வளர்த்து கொள்வதற்கான ஒரு ஆட்டிடியூட ஒரு மனப்பான்மையை வளர்ப்பது இந்த கல்வி. டு இண்டிகேட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் டீம் ஒர்க், குழு வேலை குழுவாக இணைந்து செய்வதனால என்ன நன்மைகள்லாம் இருக்குது அதை பத்தின நேர்மறையான மனப்பான்மையை வளர்ப்பது. தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம நான்கு கைகள் இணைந்தால் என்ன பண்ணலாம், எந்தையுமே சாதிக்க முடியும். அந்த டீம் ஒர்க், டீம் ஸ்பிரிட், இந்த கோஆபரேஷன் அதை வந்து வளர்த்து கொள்வது.
சோசியலி டிசைரபிள் வேல்யூஸ் இந்த சமுதாயம் எதை ஏற்றுக்கொள்வதோ எதை விரும்புதோ அந்த பண்புகளை வளர்த்து கொள்வது இந்த சமுதாயம் எதை எதிர்பார்க்குது என்ற இருந்து அந்த மாதிரியான மதிப்புகளை பண்புகளை நான் வளர்த்து கொள்வது அதை கற்றுக்கொள்வது பிறருடன் இணைந்து வாழ கற்றுக்கொள்ளக்கூடிய இணைந்து பணியாற்றக்கூடிய அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடை வளர்த்து கொள்வது கல்வி அதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் To help in understanding the principles involved in the various forms of work. ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு வகை அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒர்க் வந்து டிஃபர் ஆகும் ஒவ்வொரு பணிக்கும் அதுக்கான தன்மைகள் கேரக்டரிஸ்டிக்ஸ் வில் பி டிஃபர் ஸோ அது அந்த மாதிரியான ஒவ்வொரு வேலையினுடைய தன்மையை வந்து அதுக்கான கொள்கைகள் என்ன கோட்பாடுகள் என்ன எப்படி ஒவ்வொன்றும் ஒரே நாளில் உருவாக்கிட முடியாது ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு சின்ன பார்ட் ஒரு பார்ட் நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்ச் நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த வாட்சுக்கான ஒவ்வொரு மைனூட் பார்ட்ஸுமே வேற வேற இடத்துல மேனுஃபேக்சர் ஆகுது அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை வந்து அதை வந்து அதை ஒரே அசம்பிள் பண்ணினாதான் நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வாட்ச் நமக்கு கிடைக்கும் ஸோ ஒவ்வொரு பார்ட்டும் மைன்யூட்டான அந்த சில சில விஷயங்கள் எல்லாமே வேற வேற இடங்கள்ல வேற வேற விதங்கள ஃபார்மெட்ல நமக்கு அது உருவாகுது சோ அந்த மாதிரியான அது அது இல்லாம அது முழுமை அடையாது ஒரு சின்ன பார்ட் இல்லாம கூட இல்லாம அந்த வாட்ச் வந்து ஒர்க் ஆகாது சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பணியிலையும் பல்வேறு விதமான செயல் திட்டங்கள் செயல் கொள்கைகள் எல்லாமே இது இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறது இது வந்து உருவாகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் எத்தனை இதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது சின்ன சாக் பீஸ் எடுத்துக்கிட்டா கூட அந்த சாக் பீஸ் வந்து எதுல மேனுஃபேக்சர் ஆகுது அது மேனுஃபேக்சரிங் வந்து நமக்கு சாக் பீஸா எழுதுகோலாக ஒழுகு பொருளாக உருவாகி நம்ம கைக்கு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகுது எத்தனை பேருடைய உழைப்பு அதுல இருக்குது அதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவை அதுக்கு எவ்வளவு பக்குவங்கள் தேவை இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இந்த அதை பத்தின நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறது அதை பத்தின ஒரு புரிதலை வளர்த்துக் கொள்வதற்கு இந்த கல்வி வந்து உதவிகரமாக இருக்குது டு பார்ட்டிசிபேட் இன்க்ரீன்ஸ்லி இன் ப்ரொடக்டிவ் ஒர்க் பல்வேறு பயனுள்ள பணிகளை செய்வதற்கு அதுல பங்கேற்றுக் கொள்வதற்கான எண்ணத்தை அதிகரித்தல் இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ள பொருட்களை தான் நான் வந்து பண்ணுவேன் அதுக்கான செயல்பாடுகள்ல முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வேன் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்ப்பது இந்த கல்வி டு எனபிள் தெம் டு ஏர்ன் வைல் தே லேர்ன் படித்துக்கொண்டே சம்பாதிக்க கற்றுக்கொள்வது ஒரு பொருள் செய்யறதுனால நான் வந்து என்ன பண்றேன் அந்த லேர்னிங் எனக்கு கற்றுக்கொள்கிறேன் அதோட அந்த பொருளை வந்து பிறருக்கு கொடுத்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தின் மூலம் நன்னுடைய ஏர்னிங் வருமானத்தையும் நான் பெற்றுக்கொள்கிறேன் ஸோ ஏர்ன் வைல் தே லேர்ன் படித்துக்கொண்டே சம்பாதிக்க கற்றுக்கொள்வது ஒரு தொழில் மூலமாக நம்ம என்ன பண்றோம் தொழிலை கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உலகில்லை உச்சுக்கொள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருள்களையும் படைக்கிறது மூலமாக நம்மளுடைய கல்வியும் அங்க கம்ப்ளீட் ஆகுது நம்மளுடைய பொருளாதாரமும் அங்க பூர்த்தி ஆகுது த மீனிங் ஆஃப் வொகேஷனலைசேஷன் வொகேஷனலைசேஷனுடைய பொருள் வந்து யுனெஸ்கோல வந்து டிஃபைன் பண்ணிருக்கிறாங்க யுனெஸ்கோல தொழில்மயமாக்கப்பட்ட தொழில்மயம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பொருளை வந்து ஒரு வரையறையை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் டேர்ம் எம்ப்ராசிங் தோஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் த எஜுகேஷனல் ப்ராசஸ் இன்வால்விங் காம்ப்ரிஹென்சிவ் இந்த வொகேஷனலைசேஷன் அப்படிங்கிற இந்த வார்த்தை இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா embracing comprehensive term embracing those aspect of the educational process involving இந்த கல்வி செயல்பாடு எப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பங்கேற்குது அதோடைய எல்லா ஒட்டுமொத்த அணுகுமுறைகள் எல்லா பார்வைகள் என்ன ஒரு கல்வி செயல்பாடு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்துவது இந்த vocationalization கல்வி நம்ம எதுக்காக கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கல்வியினுடைய செயல்முறை என்ன அப்படின்னா அவுட்கம் பேஸ்ட் அப்படிங்கறதான் இதோடைய விளைவு என்ன ஃபியூச்சர்ல அடுத்து இந்த மாணவர்கள் கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அதை என்ன செய்யறாங்க என்ன ஆஸ்பெக்ட்ல எப்படி என்ன விதத்துல அதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கறதான் இதுக்கப்புறமும் கல்வி கற்றுக்கொண்டதுக்கு பின்னாலவும் அதை எப்படி அதை வந்து அப்ளை பண்றாங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கறதுலதான் இருக்குது
நான் எனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இது நாளைக்கு அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலையும் சரி, அவங்களுடைய அடுத்த ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட்ல இதை என்ன அளவுக்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கறதுதான். அதோடைய ஒரு வெளிப்பாடு விளக்கம் அப்படின்னா வொகேஷனலைசேஷன். இன்றைக்கு கற்றுக்கொண்ட ஒண்ணு நாளைக்கு அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இன் அடிஷன் டு ஜெனரல் எஜுகேஷன் டு ஸ்டடி ஆஃப் டெக்னாலஜிஸ் அண்ட் ரிலேட்டட் சயின்சஸ் அண்ட் அக்யூஷன் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் ஆட்டிடியூட்ஸ் அண்டர்டேக்கிங் அண்ட் நாலேஜ் ரிலேட்டிங் டு ஆக்குபேஷன் இன் த வேரியஸ் செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோசியல் லைஃப். அதோடு சேர்ந்து பொதுவான கல்வி, தொழிற்கல்வி, அறிவியல், அறிவியல் சார்ந்த ப்ராக்டிக்கல் ஸ்கில், திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிக்கல் ஸ்கில்னா நடைமுறை திறன், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங், அதை அவங்க செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது தான் ப்ராக்டிக்கல் ஸ்கில். தியரட்டிக்கலா சொல்றது கிடையாது, ப்ராக்டிக்கலா அவங்கள செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது தான். ஆட்டிடியூட்ஸ், இந்த மனப்பான்மை. மனப்பான்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதை பத்தி நம்ம நம்ம செய்யணும், நிறைய கத்துக்கிடணும், அதை புரிஞ்சுக்கிடணும், அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்ஸ் அண்டர்டேக்கிங் அண்ட் நாலேஜ் ரிலேட்டட் டு த ஆக்குபேஷன், இந்த தொழிலை நான் கற்றுக்கொள்ளணும், தெரிஞ்சுக்கிடணும், அந்த திறனை வளர்த்துக்கிடணும், அதை என்னுடைய வாழ்க்கையில நான் பயன்படுத்தணும், அதன் மூலமாக என்னுடைய சமூக பொருளாதார வாழ்க்கை நிலையை உயர்த்துறது அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்து கொள்வதுதான் இந்த வொகேஷனலைசேஷன். இந்த தொழிலை நான் கத்துக்கணும், இந்த திறமையை நான் வளர்த்துக்கணும், இதன் மூலமாக என்னுடைய பொருளாதார சமூக நிலையை உயர்த்துவதற்கு நான் வந்து அதை பயன்படுத்துவேன் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்ப்பதுதான் இந்த வொகேஷனலைசேஷன் அப்படிங்கிறது யுனெஸ்கோ வந்து டிஃபைன் பண்றாங்க. எய்ம்ஸ் ஆஃப் வொகேஷனல் எஜுகேஷன், எய்ம்ஸ் ஆஃப் வொகேஷனல் எஜுகேஷன், இதனுடைய நோக்கம், தொழிற்கல்வியினுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, டு லிங்க் எஜுகேஷன் வித் ப்ரொடக்டிவிட்டி. This is most important. To link education with productivity அப்படிங்கிறது தான் கல்வியை வந்து ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு விளைவு, ஒரு அவுட்கம், ஒரு செயல்பாடு. கல்வியை வந்து அவங்களுடைய பொருள் ஒரு விளைவாக அதை வந்து நம்ம எடுத்துக்கிறது. விளைவு இந்த சென்ஸ், நம்ம படிச்சு முடிச்சு அந்த ஒரு பணியை, ஒரு சேவையையோ, ஒரு மதிப்பையோ, ஒரு பொருளையோ உருவாக்குவதற்கான அந்த நிலை. கற்றுக்கொண்டதை வெளிப்படுத்த வந்து கற்றுக்கொள்வது, அதுக்கும் இதற்கும் நம்ம கல்விக்கும் அந்த திறனை வெளிப்படுத்துவதற்கும், நம்மளுடைய திறனை வெளிப்படுத்துவதற்கான தொடர்பு. கற்றுக்கொண்ட ஒண்ணு நம்மளுடைய செயல்களுக்கு சம்பந்தம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். டு மேக் ஸ்டூடெண்ட்ஸ் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஒர்த்தி, டு மேக் ஸ்டூடெண்ட்ஸ் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஒர்த்தி, ஒரு பணியாளாக, அதாவது எம்ப்ளாய்மெண்ட்னா எனக்கு இந்த தொழிலை நான் கற்றுக்கொண்டேன், இந்த செயலை நான் கற்றுக்கொண்டேன், இந்த திறமையை நான் கற்றுக்கொண்டேன், இதை வளர்த்து கொண்டேன், இதன் மூலமாக எனக்கு என்னுடைய வேலை வாய்ப்பை நானே உருவாக்கி கொள்ள முடியும், எனக்கு இந்த தொழில் இருக்கு, இந்த தொழிலை வச்சு என்னால என்னுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள முடியும், நல்லா ஒரு சுய வேலை வாய்ப்பை என்னால உருவாக்க முடியும் அப்படிங்கிற உணர்வை அந்த மாணவர்கள் கிட்ட வளர்ப்பது அப்படிங்கிறதாம். டு ப்ரொவைட் தி ஸ்டூடெண்ட்ஸ் வித் எசென்சியல் ஆக்குபேஷனல் பேக்ரவுண்ட், எசென்சியல் ஆக்குபேஷனல் பேக்ரவுண்ட் அண்ட் ஃபெமிலியாரிட்டி வித் த டூல்ஸ் மெட்டீரியல்ஸ் ப்ராசஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் நாலேஜ். இந்த மாணவர்களுக்கு இந்த தொழிலை பத்தின சார்ந்த அனைத்து விஷயங்களையும் அறிமுகப்படுத்துவது, அதை வந்து தெரிவிக்கப்படுத்துவது, இதுக்கு என்ன கருவிகள் தேவை, என்ன பொருட்கள் தேவை, இதனுடைய செயல்பாடுகள் என்ன, இதனுடைய டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, அதை பத்தின அறிவை எல்லாத்தையும் முன்கூட்டியே அவங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துவது, கற்றுக் கொடுப்பது, அதை தெரிய வைப்பது, அதை புரிந்து வைப்பது, அதை பத்தின ஒரு அவேர்னஸ் கொடுக்கிறது அப்படிங்கிறதா அந்த மாணவர்களுக்கு. ஓகே, இந்த தொழில் இப்படிதான், இதை இப்படிதான் செய்யறாங்க, அதை பத்தின எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பது அப்படிங்கிறதா. எல்லா தியரட்டிக்கலா படிச்சுட்டு நீ பிராக்டிக்கலா போய் சமுதாயத்துல அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னா அவன் இன்னும் கத்துக்கிறதுக்கு திணறுவான். சோ அதை முன்கூட்டியே அந்த விஷயங்களை எல்லாமே கற்றுக் கொடுப்பது அப்படிங்கறதா இதனுடைய நோக்கம். To provide more broad-based occupational experience rather than training for a specified job. More broad-based occupational experience. So, தொழில் சார்ந்த விரிவான ஒரு நல்ல அனுபவத்தை அவங்களுக்கு கொடுப்பது. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இங்க நிறைய அனுபவங்கள் செய்ய கற்று கொடுப்பது. Rather than training for a specified job.
ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழில வந்து அவனை வந்து என்ன பண்றதுன்னு அப்படின்னு சொன்னா பயிற்சி அளிப்பதை விட அவனை அனுபவசாலியாக உருவாக்குவது அப்படிங்கறதான் ப்ராட் பேஸ்ட் ஆக்குபேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து அதை விட நிறைய அனுபவம் உள்ளவனாக அவனை ஆக்குறது. ஆக்குபேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய அனுபவங்களை கொடுத்து அவனை செய்ய வச்சு அது மூலமாக அவனுடைய தொழிற்கல்வியை வளர்ப்பதுதான் இந்த கல்வியினுடைய நோக்கம் அப்படிங்கிறது. இந்த ஒகேஷனலைஸ்ட் ஸ்பெக்ட்ரம், ஒகேஷனலைஸ்ட் ஸ்பெக்ட்ரம் அடுத்த கேட்டகரிஸ் நம்ம வந்திருக்கோம். இது ரெண்டு ப்ராட் கேட்டகரியா பிரிச்சது இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் எஜுகேஷன் ஸ்பெக்ட்ரம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய பொதுவான கல்வி, அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் லேர்னிங், மீனிங் ஆஃப் ஒகேஷனலைசேஷன், எய்ம்ஸ் ஆஃப் ஒகேஷனல் எஜுகேஷன் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஒகேஷனலைஸ்ட் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த ஒகேஷனலைஸ் ஸ்பெக்ட்ரம் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இந்த கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் இது கமிட்டி அழைக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆதிசேஷியா ரிவ்யூ கமிட்டி. சோ இந்த கமிட்டி எப்படிலாம் அழைக்கப்படுதுன்னா மால்கம் ஆதிசேஷியா கமிட்டி, நேஷனல் ரிவ்யூ கமிட்டி. சரியா, மால்கம் ஆதிசேஷியா கமிட்டி, நேஷனல் ரிவ்யூ கமிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. அதோட வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் டூ கமிட்டி, பிளஸ் டூ கமிட்டி அப்படின்னும் இதை நம்ம சொல்லலாம். இந்த ரிவ்யூ ஆஃப் த கரிக்குலம் ஆஃப் பிளஸ் டூ ஸ்டேஜ், பிளஸ் டூவை பத்தி இவங்க பண்றது அனலைஸ் பண்ணதுனால ரிவ்யூ பண்ணதுனால இது பிளஸ் டூ கமிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. இன்னொன்னு ஒகேஷனல், இந்த கமிட்டி ஆஃப் ஒகேஷனலைஸ்ட் எஜுகேஷன், ஒகேஷனலைஸ்ட் ஒகேஷனலைசேஷனுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இவங்க கொடுக்கறதுனால ஒகேஷனலைஸ்ட் கமிட்டி அப்படின்னும் இது அழைக்கப்படுது. ஸோ இந்த கமிட்டிக்கு வேற வேற பேர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு ரிவ்யூ கமிட்டி, நேஷனல் ரிவ்யூ கமிட்டி, ஆர் சார்ட்டா ரிவ்யூ கமிட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மால்கம் ஆதிசேஷியா கமிட்டி, கமிட்டி ஆன் வொகேஷனலைசேஷன், கமிட்டி ஆன் வொகேஷனலைசேஷன். இன்னொன்று பிளஸ் டூ கமிட்டி, பிளஸ் டூ கரிக்குலத்தை இவங்க அனலைஸ் பண்ணுவாங்க, பிளஸ் டூ கமிட்டி அப்படின்னு கூட இந்த கமிட்டி வந்து அழைக்கப்படுது. இதுல ஏதாவது வேற சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். நம்ம இன்ட்ரடக்ஷன், பயோகிராபி, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இந்த குழு வந்து எதில், இந்த குழு அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு எதெல்லாம் ஆதாரங்களாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கறது, இதெல்லாம் ரிவ்யூ பண்ணிருக்காங்க, இதெல்லாம் அவங்க சோர்சஸா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கறதுதான். இந்த கமிட்டியுடைய மெம்பர்ஸ் நான்கு குழுக்களாக இந்த குழு வந்து செயல்பட்டுச்சு, எதெல்லாம் அனலைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது. இந்த இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் ரெண்டு கேட்டகரிஸா பிரிக்கலாம், ஜென்ரல் எஜுகேஷன், ஒகேஷனலைஸ்டு ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி. ஜென்ரல் எஜுகேஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஒகேஷனலைசேஷனுடைய மீனிங், எய்ம்ஸ் ஆஃப் ஒகேஷனல் எஜுகேஷன். யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் வித் மீ. கமிட்டிக்கு அதர் நேம்ஸ், வேற என்னென்ன பெயர்களை வச்சு இது அழைக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா மார்கம் ஆதிசேஷியா கமிட்டி, ஆதிசேஷியா கமிட்டி, நேஷனல் ரிவ்யூ கமிட்டி, பிளஸ் டூ கரிக்குலம் கமிட்டி, ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அண்ட் இட்ஸ் ஒகேஷனலைசேஷன், கமிட்டி ஆன் ஒகேஷனலைசேஷன், இந்த மாதிரியான பெயர்கள்லையும் இது அழைக்கப்படுது. இந்த கமிட்டியை வந்து சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டோடைய டைட்டில், இந்த ரிப்போர்ட் டைட்டில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேர்னிங் டு டூ டுவர்ட்ஸ் எ லேர்னிங் அண்ட் ஒர்க்கிங் சொசைட்டி. இந்த ரிப்போர்ட்டுக்கு இவங்க ஒரு டைட்டில் கொடுத்து இதை சப்மிட் பண்ணிருக்கிறாங்க. அந்த டைட்டில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேர்னிங் டு டு டுவர்ட்ஸ் எ லேர்னிங் அண்ட் ஒர்க்கிங் சொசைட்டி அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த அறிக்கையை அவங்க சப்மிட் பண்ணிருக்கிறாங்க. சரியா, இந்த அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு கேட்டகரியா, ரெண்டு காம்போனன்ட்ஸ், ரெண்டு பிரிவா நம்ம இதை பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஜெனரல் எஜுகேஷன் ஸ்பெக்ட்ரம், ரெண்டாவது வந்து த ஒகேஷனலைஸ்ட் ஸ்பெக்ட்ரம். நம்ம ஜென்ரல் எஜுகேஷனை பத்தி நம்ம பார்த்துட்டோம். இப்ப பார்க்க போறது வந்து ஒகேஷனலைஸ்ட் ஸ்பெக்ட்ரம், ஒகேஷனலைஸ்ட் ஸ்பெக்ட்ரம் நேஷனல் அந்த ரிவ்யூ கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன்ல இந்த ஒகேஷனலைஸ்ட் ஆஸ்பெக்ட்ல அவங்க என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த ஸ்டூடெண்ட் ஆஃப் ஒகேஷனல் அக்ரிகல்ச்சரல், ஸ்டூடெண்ட் ஆஃப் ஒகேஷனல் அக்ரிகல்ச்சர், விவசாய தொழில் சார்ந்த மாணவர்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சரல் காலேஜஸ்ல யூனிவர்சிட்டிஸ்ல அட்மிஷனுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். அதாவது பிளஸ் ஒன் பிளஸ் டூல
இந்த தொழில் சார்ந்த படிப்புகளை, விவசாய தொழில் சார்ந்த படிப்பு பிரிவு பாடப்பிரிவுகளை எடுத்த மாணவர்களுக்கு கல்லூரி பல்கலைக்கழகத்துல முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால அது ஒரு ரெக்கம் அப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரெக்கமெண்டேஷனா சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க அந்த பிளஸ் டூ லெவல்ல படிக்கிற அந்த பாடப்பிரிவுகளுக்கு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான பாடப்பிரிவுகளுக்கு ஒரு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணணும். அந்த பள்ளி வாரியம் வந்து ஒரு சர்டிபிகேட், தட் இஸ் ஒரு டிப்ளமோ, அதாவது அது தட் சர்டிபிகேட் இஸ் ஈக்குவலன்ட் டு அக்ரிகல்ச்சரல் டிப்ளமோ, டிப்ளமோ சர்டிபிகேட்டுக்கு ஈக்குவலா அந்த சர்டிபிகேட் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ஸோ பிளஸ் ஒன் பிளஸ் டூல இந்த அக்ரிகல்ச்சரல் வொகேஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். அந்த சர்டிபிகேட் வந்து ஈக்குவலன்ட் டு அக்ரிகல்ச்சரல் டிப்ளமோ, டிப்ளமோ சர்டிபிகேட்டுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஒன்லி சர்டிபிகேட் ஹோல்டர்ஸ், ஸ்கூல்ல சர்டிபிகேட் வாங்கின அந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் லைசன்ஸ் கொடுக்கணும் ஃபார் ஸ்டார்டிங் அக்ரிகல்ச்சரல் சர்வீசஸ். பிளஸ் டூ லெவல்ல படிச்சு முடிச்சு வெளியில வந்து அந்த மாணவர்களுக்கு யாருக்கெல்லாம் சர்டிபிகேட் இருக்கோ அவங்களுக்கு தான் அக்ரிகல்ச்சரல் சர்வீஸ், அதை அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பள்ளியில படிச்ச அக்ரிகல்ச்சரல் வொகேஷனல் கோர்ஸ் படித்த மாணவர்களுக்கு என்ன ஒரு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் சீட் கார்பரேஷன் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அந்த ஏஜென்சியில முகவராக இணைவதற்கு வேலை பார்ப்பதற்கு ஒரு அவங்களுக்கு தான் இதுல வந்து முன்னுரிமை கொடுக்கணும். அந்த மாணவர்களுக்கு தான் இந்த இந்த கம்பெனிஸ்ல வேலை பார்க்கறதுக்கு அதுல ஒரு ஏஜென்டா முகவரா இணைவதற்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற அவங்களதான் ஏஜென்டா வச்சுக்கணும் அப்படிங்கறது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த மாணவர்கள் பள்ளியில படித்த வொகேஷனல் அக்ரிகல்ச்சரல் கோர்ஸ் படிச்ச மாணவர்களுக்கு வந்து சுய வேலை வாய்ப்பு, சுயமா தொழில் தொடங்குவதற்கு நிதி உதவி வழங்கணும் அப்படிங்கிறதையும் இந்த அறிக்கை பரிந்துரை செய்யுது. அதோடு கன்சிடர் குவாலிஃபைடு ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபீல்டு அசிஸ்டன்ட், லெபார்டரி அசிஸ்டன்ட் அண்ட் அதர் ஈக்குவலன்ட் போஸ்ட், அந்த தொழில் சார்ந்த பாடப்பிரிவுகளை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தகுதி உள்ள வேலைகள் வாய்ப்புகள்ல முன்னுரிமை அளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபீல்டு அசிஸ்டன்ட், லெபார்டரி அசிஸ்டன்ட், அதுக்கு சமமான அந்த தொழில அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், பதவிகள்ல அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வொகேஷனல் டீச்சர்ஸ், வொகேஷனல் கோர்ஸ் எடுக்கக்கூடிய எஸ்பெஷலி ஃபார் அக்ரிகல்ச்சர், விவசாயம் சார்ந்த தொழில் பாடப்பிரிவுகளை நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு கிவ் சம் எக்ஸ்ட்ரா ரெமுனரேஷன், அது கூட அதிகமான கொஞ்சம் ஊக்கத்தொகை சம்பளம் வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு இது பரிந்துரை செய்யறாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த தோஸ் ஹூஆர் செட்டிங் த ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன், அதாவது மாணவ மாணவிகள் யாரெல்லாம் ஒரு சின்ன ஃபார்ம் அக்ரிகல்ச்சர் விவசாயம் சார்ந்த ஒரு ஃபார்ம் ஒரு தோட்டம் மாதிரி அமைக்கிறாங்களோ அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. தே ஃபார் சச்சஸ், அதுல மெயின் இம்பார்ட்டன்ஸ் எந்த தொழிலுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அக்ரிகல்ச்சர், விவசாயத்துக்கு முதல்ல முன்னுரிமை கொடுக்குறாங்க. விவசாய தொழிலை வந்து டெவலப் பண்றதுக்கு இவங்க நிறைய ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அதுல வந்து அந்த ஒரு ஒரு கோர்ஸா ஒரு பாட பிரிவாக அந்த கலை திட்டத்துல இணைக்க வேண்டும் அப்படிங்கறதா இவங்களுடைய ஃபர்ஸ்ட் எய்ம். விவசாய தொழிலை வந்து டெவலப் பண்றது, அதுல மாணவர்களை வந்து நல்லா நிறைய படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு ஒரு கோர்ஸா அதை கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு டிப்ளமாவோ ஒரு சர்டிபிகேட் கோர்ஸோ ஒரு டிகிரியாவோ கொடுக்கணும் அப்படிங்கறதா இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன். அதை எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்கணும், அதுக்கு நிறைய கிராண்ட் கொடுக்கணும். அந்த தொழிலை வந்து வளர்ச்சி அடைய செய்வதற்கு என்னென்ன வழிகள்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறதா இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன். ஸோ அது மாதிரி அதுக்கு ஒரு நிறைய எந்தெந்த மாணவர்கள் மாணவ மாணவியர்கள் யாரெல்லாம் அதுக்கு முன்னால நின்று அந்த விவசாய தொழில வந்து
எடுத்து பண்றாங்களோ அவங்களை நம்ம என்கரேஜ் பண்ணணும் அந்த தொழிலை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு. அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி அமைப்பு மாதிரி வச்சு அதை செயல்படக்கூடிய மாணவர்களை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சில எந்த சில ஆர்கனைசேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர் ஃபார்மர்ஸ் ஆஃப் இந்தியா, ஃபியூச்சர்ஸ் ஃபார்மர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரியான ஆர்கனைசேஷன் இருக்கு. இன்னொன்னு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, பிளஸ் டூ லெவல்ல அந்த மாணவர்களுக்கு வந்து செமஸ்டர் கிரெடிட் சிஸ்டம் வந்து நம்ம அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த பேஸ்ல அவங்களை அசஸ் பண்ணணும், செமஸ்டர் மாதிரி வச்சு அதுல கிரெடிட் சிஸ்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இவங்க வந்து ரெக்கமெண்டேஷனா கொடுத்தாங்க. மாணவர்களுக்கு மார்க் அப்படிங்கிறத விட கிரேடு, கிரேட வந்து நம்ம வந்து கிரேடு கொடுக்கணும் அப்படிங்கிற சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், அந்த சிஸ்டத்தை வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸ்டூடெண்டோடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம ஒரு கிரேடா அவார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த இதுக்கு வந்து இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் தட் த டீச்சர் ஆர் நாட் ஃபெமிலியர் வித் இட். ஸோ டீச்சருக்கு அதிகமான இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனை பத்தின ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு இல்லை. அதை வந்து அதை அறிமுகப்படுத்தணும், அதை பத்தி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி மல்டிபிளிசிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், ஸோ அந்த பல தேர்வுகள் இருக்குது, அதுல பல வகையான ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது, அதை பத்தின ஒரு அவேர்னஸ் அந்த ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த தேர்வுகள் வந்து வெறும் ஒரு மாதிரியான தேர்வுகள் அப்படின்னு இல்லாம பல வகையான மல்டிபிளிசிட்டி பல ஆஸ்பெக்ட்ல அந்த மாணவர்களை நம்ம அசஸ் பண்ணணும் அப்படிங்கறது அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பயங்களை வந்து போக்கணும் அப்படிங்கறதும் இவங்க சொல்றாங்க. ஸோ ஃப்ரீடம் டு இன்னோவேட் ப்ரோக்ராம்ஸ் வாஸ் ஹாம்பர்டு. ஸோ ஸ்கூல் லெவல்ல அந்த மாணவர்களுக்கு இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ், இன்னோவேஷன், அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன்ஸ் டெவலப் பண்றதுக்கு நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கறதுதான். நான் அவைலபிலிட்டி, இந்த மாதிரியான ஒகேஷனலைஸ்டு கோர்ஸை வந்து நம்ம நடத்துக்கும் பொழுது அதுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து நமக்கு தேவை, அந்த பாடப்புத்தகங்கள் எல்லாம் எழுதப்பட வேண்டும். ஸோ இந்த எந்த மாதிரியான தொழில் கல்விகளை அறிமுகப்படுத்துறாங்களோ அந்த அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த தொழில் பாட பிரிவுகளுக்கு ஏற்ற பாட புத்தகங்கள் வரையப்பட வேண்டும், எழுதப்பட வேண்டும். அதுல செமஸ்டர் சிஸ்டம் வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கறதா இவங்களுடைய மெயின் சிஸ்டம், செமஸ்டர் சிஸ்டம். அந்த செமஸ்டர்ல அவங்களுக்கு மார்க் பேஸ்ட் இல்லாம கிரெடிட், தட் இஸ் இத்தனை கோர்ஸ் இவங்க இவ்வளவு அவர்ஸ் அட்டன் பண்ணாங்கன்னா இவ்வளவு கிரெடிட், இவ்வளவு இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு கிரேடு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொன்னாங்க. அது செமஸ்டர் சிஸ்டம். இதோடைய அட்வான்டேஜஸ், செமஸ்டர் சிஸ்டத்தோடைய அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மோர் ஃபிளெக்சிபிலிட்டி. எந்த கோர்ஸை வந்து அவங்க தேர்ந்து எடுத்துக்கிடணும், இப்போ எத்தனை கிரெடிட் கோர்ஸ், எத்தனை கிரெடிட் இருக்குது, நம்பர் ஆஃப் கிரெடிட்ஸ் ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் என்ன சாய்ஸ் நம்ம எடுத்துக்கிடறோம், எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்குது. ஸோ எந்த பாடப்பிரிவை நம்ம தேர்ந்தெடுக்கணும், எத்தனை கிரெடிட்ஸ் உள்ள பாடப்பிரிவை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாய்ஸஸ் ஃபிளெக்சிபிலிட்டி வந்து இந்த செமஸ்டர் சிஸ்டத்துல இருக்குது. செகண்ட் ஒன், இட் ஹெல்ப்ஸ் டு என்ஷோர் ரெகுலரிட்டி இன் ஸ்டடீஸ். அந்த மாணவர்களை, ஸோ நமக்கு இத்தனை கிரெடிட் தான் இருக்குது, இத்தனை நமக்கு கிரேடு, அதாவது இப்போ மார்க் வந்து பாத்தீங்கன்னா மார்க் லெவல்ல வச்சு அவங்களே வந்து கொஞ்சம் டிஸ்கரேஜ் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா கிரேட் லெவல் அப்படின்னு சொன்னா ஏபிசிடி அப்படிங்கிற ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் கிரெடிட்ஸ், ஃபைவ் கிரேட் தான் நம்ம வச்சிருப்போம். அந்த கிரேடு வந்து அவங்களை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணுது, நம்ம இன்னும் மேல படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுது. ஸோ அதனால ரெகுலரா அந்த கோர்ஸ்ல அவங்க ஜாயின் பண்றது, அதை கண்டினியூ பண்றது, கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிறது இருக்கிறதுனால இது இன்னொரு அட்வான்டேஜஸ் ஆஃப் செமஸ்டர் சிஸ்டம். செமஸ்டர் சிஸ்டத்துல உள்ள இன்னொரு மெயின் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் லோடு, ஒர்க் லோடுங்கிறத விட கரிக்குலம் லோடு கொஞ்சம் குறையுது.
10 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபுல்லா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. அதுல 5 யூனிட்ஸ் தான் செமஸ்டரா, அது ஃபுல்லா இதை 2 செமஸ்டரா பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கரிக்குலம் லோட் ரொம்ப கம்மியாகுது. அவங்க ஈஸியா ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த செமஸ்டர் வந்து வேகமா போற மாதிரி ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி அந்த கரிக்குலத்தை நம்ம ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்குது. சோ அதுக்கப்புறம் இன்னொரு கிரெடிட் சிஸ்டத்தோட இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா டு டேக் மோர் தென் ஒன் லாங்குவேஜ் அண்ட் 3 எலெக்டிவ் சப்ஜெக்ட். இதுல இன்னும் எத்தனை அவங்க லாங்குவேஜஸ் எடுத்து படிக்கனாலும் படிச்சுக்கலாம். எலெக்டிவ் சப்ஜெக்ட்ஸும் அவங்க என்ன பண்ணிக்கலாம், வேற வேற சப்ஜெக்ட்ஸ் அவங்க சூஸ் பண்ணி ஒவ்வொரு செமஸ்டருக்கும் வேற வேற எலெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் அவங்க சூஸ் பண்றாங்க. ஸோ ஒரு லாங்குவேஜ் தாண்ட எத்தனை லாங்குவேஜஸ்னாலும் அவங்க படிக்கிறது, இல்லை ஒவ்வொரு செமஸ்டரையும் ஒவ்வொரு லாங்குவேஜஸ் அவங்க படிச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி செமஸ்டர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அடுத்தது the states which university, so ஏற்கனவே இந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து வேற ஏதாவது அடாப்ட் பண்ணிருக்கிறாங்க, செமஸ்டர் சிஸ்டம் அடாப்ட் பண்ணிருக்கிறவங்க கூட என்ன பண்ணலாம், யூனிவர்சிட்டிஸ் ஆல்ரெடி அடாப்டட் செமஸ்டர் சிஸ்டம் அடாப்ட் பண்ணிருக்கிறவங்க கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளஸ் டூ லெவல்லையும் இதை நம்ம கொண்டு வரலாம், பிளஸ் டூ லெவல்லையும் இதை என்ன பண்ணலாம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறத இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது அவங்க சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ காலேஜ் லெவல்ல இந்த செமஸ்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்குது, ஸ்கூல் லெவல்ல ஹையர் செகண்டரி லெவல்ல இதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அதர் ஸ்டேட்ஸ், ஸோ இது வெறும் ஒரு ஸ்டேட்லன்னு மட்டும் இல்லை எல்லா ஸ்டேட்ஸ்லயும் இதை நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறது அவங்க சஜஷன் பண்றாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் அப்படின்னு இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லும் இந்த பேட்டர்ன் இந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அலோ பண்ணலாம், இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க சொல்றாங்க. கரிக்குலம், ஸோ கரிக்குலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கரிக்குலம் கோர்ஸ் இன் டேர்ம்ஸ் டு இம்பார்டன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெல் கனெக்டட் மாடல். ஸோ டு எனபிள் த ஸ்டூடெண்ட்ஸ் டு சூஸ் அண்ட் கம்பைன் தெம் அக்கார்டிங் டு தியர் நீட்ஸ். மாணவர்களுக்கு என்ன தேவையோ அதை தேர்ந்தெடுக்கிறது, அது என்ன ஆர்வத்துல இருக்காங்களோ எது அவங்களுக்கு தேவையோ தேவைக்கேற்ற மாதிரி அந்த மாணவர்களுக்கு இணைத்து கற்று தேவையுள்ள ஒரே இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூட ஒரே ஏரியாவை எடுத்துக்கக்கூடிய மாணவர்களை இணைத்து நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ இந்த என்ன என்ன பாடப்பிரிவுல எந்த மாணவர்களுக்கு அதிகமான ஆர்வம் இருக்கோ அந்த மாணவர்கள் அனைவரையும் இணைத்து நம்ம கற்றுக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. எவலுவேஷன், எவலுவேஷன் வந்து கண்டினியூஸ் தொடர்ச்சியாக அவங்க வந்து நம்ம என்னது பண்ணலாம், எவலுவேட் பண்ணலாம். கிரேட்ஸ் ஆர் மார்க்ஸ் ஷுட் பி அவார்டட் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் எவ்ரி மாடல். ஸோ அவங்களுக்கு ஒவ்வொரு பகுதியாக அந்த யூனிட் வைஸ் அவங்களுக்கு நம்ம நடத்தும் பொழுது அதை வந்து ஒவ்வொரு யூனிட் வைஸ் அவங்கள அசஸ் பண்றோம். யூனிட் வைஸ் டெஸ்ட் அந்த மாதிரி அசைன்மெண்ட் செமினார் இதெல்லாம் கொடுத்து அவங்கள அசஸ் பண்றதுனால கண்டினியூஸ் எவலுவேஷன் அங்க நடக்குது. ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு ப்ராக்ரஸ்லயும் மாணவர்களுடைய நிலை என்ன இருக்குது அப்படிங்கறத நம்ம அசஸ் பண்ணலாம். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் மாடல்ஸ் ஃபார் த அவார்ட் ஆஃப் சர்டிபிகேட்ஸ் ஆர் டிப்ளமோ ஷுட் பி கிளியர்லி இண்டிகேட்டட். ஒவ்வொரு யூனிட்டையும் இங்க ஒவ்வொரு மாடுலா பிரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ எத்தனை மாடுல்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்களோ ஒவ்வொரு மாடுலையும் அவங்க கம்ப்ளீட் பண்ண பண்ண ஒரு அவார்ட் ஆர் ஒரு கிரேட் ஆர் ஒரு மார்க்ஸ் ஒரு சர்டிபிகேட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அவங்க எத்தனை மாடுல்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க, எத்தனை மாடுல்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்களோ அப்படிங்கிறத. இப்போ ஒரு 10 மாடுல்ஸ் இருக்குது, 10 மாடுல்ஸ்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10 out of 10 எத்தனை பேர், 9 out of 10 எத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரி அதுலயே அவங்களுக்கு வந்து இத்தனை மாடுல்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, அதுக்கேற்ற சர்டிபிகேட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இவங்களோட சஜஷன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. 10 யூனிட்ஸையும் கம்ப்ளீட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம கையில ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும் அப்படிங்கறத விட நம்மளால எத்தனை யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும், எத்தனை மாடுல்ஸ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற சர்டிபிகேட் அவங்களால வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம். ஸோ கரிக்குலத்தை அவங்க என்ன பண்ணலாம், பிரிச்சு பிரிச்சு அவங்க படிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு மார்க் ஒரு கிரேடு ஒவ்வொரு சர்டிபிகேட் அவங்க வாங்குறதுனால அவங்க இது ரொம்ப ஈஸியா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது ஈஸியா அந்த கரிக்குலத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கு அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெக்ஸ்ட் புக்,
ஸோ டெக்ஸ்ட் புக்கு வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒரு டீச்சிங் எய்டாக வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணது. ஸோ இது நாட் ஓன்லி த ஃபார் த டீச்சர்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே தேவையான ஒரு விஷயம்தான் புக்ஸ். ஸோ ஒகேஷ்னல் கோர்ஸை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது, அதை கொடுக்கும் பொழுது, அதுக்கேற்ற துணை கருவிகள் இந்த பாட புத்தகங்களை நம்ம என்ன பண்ணணும்னா சரியாக வடிவமைத்து கொடுக்கணும். இது அந்த ஆசிரியருக்கும் என்ன நடத்துறோம் எப்படி நடத்தணுங்கிறதுக்கும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மாணவர்களுக்கும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அதுக்கேற்ற எக்ஸ்பர்ட், அந்த ஒகேஷனல் கோர்ஸ்க்கு கோர்ஸ்ல உள்ள எக்ஸ்பர்ட்டால அந்த பாட புத்தகம் எழுதப்பட்டு அது அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். General education and commercial subject where textbook produced in other countries are available. இப்போ இந்த எஜுகேஷனுக்கு வேற ஸ்டேட்ல அல்லது வேற கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்ஸும் அவங்களுக்கு அது இதே கான்செப்டுக்கு இதே கோர்ஸுக்கு வேற ஸ்டேட்ல வேற கண்ட்ரீஸ்ல என்ன புக்ஸ் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ரெஃபரன்ஸ் புக், அதுவும் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து கொடுக்கணும். அந்த அங்க உள்ள அந்த இதை வந்து நம்ம லோக்கல் லாங்குவேஜஸ்ல இந்தியன் லாங்குவேஜஸ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுதான். ஸோ வேற ஸ்டேட்ல வேற கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் புக்கையும் அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்கா மேற்கோள் நூல்களாக பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் அந்த மொழிபெயர்ப்பு செய்து அந்த மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுதான். கவுன்சிலிங் அண்ட் பிளேஸ்மெண்ட். ஸோ இதுல அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இப்ப நிறைய இந்த மால்கம் ஆதிசேஷ கமிட்டி ஒகேஷனலைஸ்டு கமிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபெயிலியர் ஒன். இது வந்து இந்த கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை. இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலைனா இது சக்சஸ்ஃபுல் கிடையாது. இது திஸ் இஸ் த ஃபேக்ட், ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா இந்த கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன்ஸை இந்திய அரசால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, பண்ண ட்ரை பண்ணாங்க பட் அண்ட் தட் வாஸ் ஃபெயிலியர். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா திஸ் இஸ் த ரீசன், பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதா. ஒகேஷனலைஸ்டு கோர்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம், அதுக்குரிய கோர்ஸ் டெக்ஸ்ட் புக் கரிக்குலத்தை ஃப்ரேம் பண்ணி டெக்ஸ்ட் புக் எல்லாம் கொடுத்துடலாம், டீச்சரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்க. பட் வேர்ஸ் த பிளேஸ்மெண்ட், இந்த கோர்ஸை படிச்சு முடிச்சு போறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும்ல, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் ஏற்படுத்தி கொடுக்கறது யாரு? கவர்மெண்ட். அதுல தான் இந்த ரெக்கமெண்டேஷன் ஃபெயிலியர் ஆயிருச்சு. பிளஸ் ஒன் பிளஸ் டூ லெவல்ல ஒகேஷனலைஸ்டு கோர்ஸ இதனால அந்த மாணவர்கள் தேர்ந்தெடுக்காம விட்டுட்டாங்க. இத படிச்சு முடிச்சு வெளியில வந்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். Vocationalized education courses and their elective subject, there is need to advise students and parents on their choice of course. And the maanavargalukkum pechorgalukkum or awareness kudukalam. Idhula evvalavu courses irukku vocationalized education la, ethana vagaiyana tholil kalvi paada pirivugal irukkudhu, enna enna paada pirivugal irukkudhu, adhula enna velai vaippugalla irukkudhu அப்படிங்கிறத பத்தி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். வெறும் அக்ரிகல்ச்சர் ஒகேஷனலைஸ்டு கோர்ஸ் சொன்னா நமக்கு ஞாபகம் வரவே ஞாபகம் வர்றது எனது ஒரு காமர்ஸ் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட் டைப்பிங் இந்த மாதிரி சில கோர்ஸ் மட்டும்தான் ஞாபகம் வருது. அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அதுல என்ன அடுத்த லெவல் அவங்க படிக்கணும் அல்லது எங்க போய் வேலைக்கு என்ன இது சேரணும் அப்படிங்கறத பத்தினா அவங்க ஃபுல் அவேர்னஸ் வந்து கிடையாது. இதுக்குன்னு ஒரு பிளேஸ் கவுன்சிலர் கவுன்சிலிங் சென்டர் மாதிரி வச்சு கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கொடுக்கறது, கவுன்சிலர் அப்பாயிண்ட் பண்றது, பிளேஸ்மெண்ட் ஆபீசர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் அல்லது நாலு மூணு நாலு ஸ்கூலுக்கு சேர்த்து ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணி ரூரல் ஏரியாஸ்ல பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாவில் அந்த எல்லாருமே ஒன்னே பிளஸ் ஒன் பிளஸ் டூன்னு சொன்னா மேக்ஸ் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் மேக்ஸ் பயோ பயோ சயின்ஸ் இந்த மாதிரி பயோ கெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி அப்படிங்கறதான் எடுத்துட்டு போறாங்க. அதையும் தாண்டி ஒகேஷனலைஸ்டு கோர்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குது, அதுலயும் நிறைய பல்வேறு விதமான பாடப்பிரிவுகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுல அந்த பள்ளிகளும் அதை எடுத்து நடத்தணும். இந்த ஒகேஷனலைஸ்டு கோர்ஸை எடுத்து நடத்தக்கூடிய பள்ளிகள் ரொம்ப கம்மி, ஏன்னா அதுல நிறைய மாணவர்கள் சேர்றதும் கிடையாது, அதனால அந்த கோர்ஸ் அவங்க எடுத்து நடத்துறதும் கிடையாது.
ஸோ அப்படி இல்லாமல் அந்த அரசு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். இத்தனை வகையான தொழில் பாடப்பிரிவுகள் இருக்கு, அதெல்லாம் எடுத்து நடத்தலாம். இது எந்தெந்த பள்ளிகளில் எந்தெந்த ஏரியாஸ்ல இந்த கோர்ஸ் எல்லாம் நடத்துறாங்க இருக்குது, இதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து மேற்கொண்டு அவங்க என்ன படிக்கலாம் அல்லது எங்க வேலைக்கு போகலாங்கிறத பத்தி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ரூரல் ஆர் அர்பன் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த மாணவர்களுக்கு இப்போ நிறைய பேர் உடனே என்ன பண்ணிடுறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லி இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்ல போய் இருக்கிறாங்க. இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சு அடுத்து என்ன பண்றாங்க, வேலை இல்லாம இருந்துட்டு இருக்காங்க. மேக்ஸ் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு போய் இத்தனை பேர் என்ன அதுக்கு படிச்சதுக்கு ஏத்த வேலைகளை தான் போறாங்களா அப்படின்னு பார்த்தா அது இன்னும் சோ எத்தனையோ சுய வேலை வாய்ப்புகள் அளிக்கக்கூடிய அந்த பாடப்பிரிவுகள் நிறைய இருக்குது. படிச்சு முடிச்சுட்டு அவங்க ஒரு ஸ்கில் பேஸ்ட் ஒரு சர்டிபிகேட் ஒரு டிப்ளமாவை வாங்கிட்டு அதுலேயே எக்ஸ்பர்ட் ஆகுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ரூரல் அர்பன் ஏரியாஸ்னா டாக்டரா தான் ஆவேன், இன்ஜினியரியா தான் ஆவேன், ஒரு சயின்டிஸ்ட் ஆவேன், ஒரு ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆவேன், இந்த மாதிரி அவங்க இல்லாம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நாட்டுல இருக்கக்கூடிய பிற பல்வேறு தொழில்களை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கலாம். அதுக்கு வந்து இந்த ஆர்கனைசேஷன் இந்த இன்ஸ்டிடியூஷன் இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ரெமடியல் கோர்சஸ் படிச்சு முடிச்சு எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்காங்க அவங்களுக்கு இந்த ஒகேஷனலைஸ்டு கோர்ஸை கொடுத்து அது மூலமா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுல இந்த பாவர்ட்டி வறுமையை போக்குறதுல ஹெல்ப் பண்ணணும். இந்த கவர்மெண்ட் வில் பி டேக் இனிஷியேட் ப்ரொமோட்டிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்னொருத்தர்கிட்ட நம்ம படிச்சு முடிச்சுட்டு அங்க போய் வேலை பார்க்கறதுக்கு இந்த ஒகேஷனலைஸ்டு கோர்ஸை முடிச்சுட்டு நம்மளே ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம், பிசினஸ் மேனா நம்ம ஆகலாம். சோ இதுக்கு தேவையானது நல்ல பயிற்சியும் அனுபவமும் திறமையும் உள்ள அதை பத்தி எடுத்து கூறக்கூடிய ஒரு கவுன்சிலர், ஒரு பிளேஸ்மெண்ட் ஆபீசர், ஒரு ஸ்பெஷலைஸ்ட் வொகேஷனலைஸ்டு கோர்ஸை பத்தி முழுமையாக தெரிந்த ஒரு அலுவலரை நியமிக்கணும். ஃபுல் குவாலிஃபைடு பிளேஸ்மெண்ட் ஆபீசர் will be appointed. என்ன படிக்கலாம், பிளஸ் டென்த்துக்கு அப்புறம் என்ன என்ன கோர்ஸ் தேர்ந்தெடுக்கலாம், பிளஸ் டூக்கு அடுத்தது என்ன அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம், என்ன கோர்ஸ் தேர்ந்தெடுத்துக்கணும், என்ன கேரியர் அவங்க சாய்ஸா எடுத்துக்கணும், அது எங்க வேலை வாய்ப்புகள் எங்க இருக்குது அதெல்லாம் எடுத்து கொடுக்கணும். நார்மலா நம்ம என்ன போலீஸ் ஆக போறோம் அப்படின்னு போலீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ் எஸ்ஏ கான்ஸ்டபிள் அப்படின்னு ரெண்டு மூணு கேட்டகரி தான் நமக்கு தெரியும். அந்த போலீஸ் செலெக்ஷன் கேட்டகரியிலே பார்த்தீங்கன்னா எட்டு பிரிவுகள் இருக்குது, எட்டு கேட்டகரிஸ். ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயுமே பல்வேறு பிரிவுகள்ல இருக்குது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து பார்த்தோம்னா தெரியும் என்னென்ன பிரிவுகள்ல அப்ளை பண்ணியிருக்காங்க இருக்குது அப்படிங்கிறது. குரூப் 1, 2, 3, 4 அதுலயே ஏபிசி அப்படின்னு பாட நிறைய கேட்டகரிஸா பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்ப இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் என்ன படிக்கணும், என்ன தெரிஞ்சிருக்கணும் நமக்கு, அத வந்து கொடுக்கறதுல இந்த அரசு தவறிடுது. அதனால இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து ஃபெயிலியர். SUPW ஹையர் செகண்டரி லெவல்லையும் சரி டீச்சர் எஜுகேஷன் லெவல்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஆசிரியர்களுக்கும் அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும், மாணவர்களுக்கு அதை கத்து கொடுக்கறதுக்கு. ஸோ அதனாலதான் டீச்சர் எஜுகேஷன் லெவல்ல SUPW1 ஒண்ணா வந்து கொடுத்துருந்தாங்க. பட் நவ் இப்போ அது இல்லை, ஒரு 5 இயர்ஸா அது கிடையாது. அதுக்கு முன்னால வரைக்கும் SUPW1 உண்டு ரெக்கார்டு. அந்த ஆசிரியர்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாணவர்களுக்கு அதை கத்துக் கொடுத்தாங்க. இது மூலமா அவங்களுக்கு அந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வீட்டுல இருந்தே ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணி அவங்க ஏர்ன் பண்றதுக்கு கத்துக்கிட்டாங்க. ப்ரீ சர்வீஸ் அண்ட் இன் சர்வீஸ் டு டேக் அப் தீஸ் நியூ சேலஞ்சஸ் ஆஃப் எஜுகேஷன்.
பணி ஆசிரியர் பணிக்கு முன்னாலும் சரி, ஆசிரியர் பணியில் இருக்கும் பொழுதும் சரி, அவங்க வந்து எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய நியூ சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதான் அவங்க வந்து அடாப்டேஷன், அதுக்கேற்ற திறமைகளை வளர்த்துக்கணும் ஆசிரியர். இப்போ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஸ்கில், ஆன்லைன் டெக்னாலஜிஸ் இதை வளர்த்துக்கணும், டெக்னாலஜி ஸ்கில். இப்போ இந்த பீரியட்ல, இந்த பேண்டமிக் பீரியட்ஸ்ல இது நமக்கு தேவையான ஒண்ணு. ப்ரீ சர்வீஸ்லயும் இன் சர்வீஸ்லயும் ஆசிரியர்களுக்கு பணிக்கு முன் பணியில் இருக்கு, இன் சர்வீஸ்னா பணி வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆசிரியர்களுக்கு இதெல்லாம் தேவையான ஒண்ணு. இன் ஃபியூச்சர்ல அடுத்து 5 இயர்ஸ் கழிச்சு என்னவாகும் யாருக்குமே தெரியாது. எப்படி இந்த எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஆக போகுது அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கத்துக்கலாம். 3 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் கழிச்சு எஜுகேஷன் எந்த எப்படி எமர்ஜ் ஆக போகுது, எப்படி வளரப்போகுது, எப்படி சேஞ்ச் ஆக போகுது, அதுக்கேத்த ஸ்கில்லை இப்பவே அந்த ஆசிரியர்கள் வளர்த்துக்கலாம். First look at the contents and methodology of teacher education. ஆசிரியர் கல்வியில இருக்கக்கூடிய content and methodology, என்ன முறைகள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். ஸோ நிறைய டீச்சிங் மெத்தடாலஜிஸ் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட பல விதமான கற்பித்தல் முறைகள் இருக்குது. வெறும் அந்த ஓரல் மெத்தட், லெக்சர் மெத்தட்ஸ்ல தான் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். பல்வேறு விதமான கற்பித்தல் முறைகளை ஆசிரியர் வந்து அப்ளை பண்ணணும், அந்த கண்டென்ட்டை வேற வேற முறைகள்ல கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு அந்த ஆசிரியர்களுக்கு வந்து அதை பத்தின ஒரு அவேர்னஸ் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும். ஆன்லைன்ல வந்து நான் வந்து இன்னும் அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல தான் டீச் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. டிஜிட்டல் மீடியா, டிஜிட்டல் வேர்ல்டு, டிஜிட்டல் இரால டிஜிட்டல் ஸ்கில்ல வந்து நம்ம கத்துக்கிடணும். டிஜிட்டல் டீச்சிங் காம்பிடென்சிஸ் என்னெல்லாம் இருக்குது, தட் வில் பி டீச் ட்ரெயின் டு த இன் சர்வீஸ் டீச்சர்ஸ். இன் சர்வீஸ் அதாவது இப்ப பணியில இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு 3 வருடங்கள்ல இந்த 5 வருடங்களுக்கு ஒரு தடவை என்ன பண்ண, ஓரியன்டேஷன் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் அப்படிங்கறத அட்டன் பண்ணணும், தட் இஸ் கம்பல்சரி. 3 ஆர் 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை. அப்ப அங்க வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கணும், கொடுக்கணும். இட் இஸ் ரெக்கமெண்டட் தட் போத் ப்ரீ சர்வீஸ் அண்ட் இன் சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன், ஆசிரியர் கல்வி ஆசிரியர்களுக்கு பணிக்கு முன்னாலும், அதாவது ப்ரீ சர்வீஸ் ப்ரீ ப்ராஸ்பெக்டிவ் டீச்சர்ஸ், படிச்சிட்டு இருக்கவங்களுக்கும் சரி பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரெண்டு பேருக்குமே இதை கொடுக்கணும். Teacher education requested to reorganize and reconstruct the teacher education curriculum for graduate and postgraduate classes. UG level, PG level, BEd level, MEd level, the teacher education curriculum should be reorganized and reconstruct. Next year, BEd ku vandu semester pattern. இந்த வருஷம் நீங்க எஸ்கேப், அடுத்த வருஷத்திலிருந்து அவங்களுக்கு curriculum will be changed. எப்படி சேஞ்ச் பண்ணணும், அதான் சொன்ன மாதிரி 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் கழிச்சு அந்த மாணவர்களுக்கு, ஆசிரியர்கள் அந்த மாணவர்களுக்கு என்ன மாதிரி கற்றுக் கொடுக்கணுமோ அந்த திறமைகள், அந்த ஸ்கில் எபிலிட்டியா அவங்க வளர்த்துக்கிற மாதிரி, அந்த காம்பிடென்சியை டெவலப் பண்ற மாதிரி இருக்கணும். ஃபியூச்சர் ஓரியன்டா இருக்கணும், அவுட்கம் பேஸ்டா இருக்கணும், ஸ்கில் பேஸ்டா இருக்கணும், காம்பிடென்சி பேஸ்டா இருக்கணும், கொலாபரேட்டிவ் லேர்னிங் கொடுக்கற மாதிரி இருக்கணும், ஃபிளிப்டு லேர்னிங், பிளெண்டட் லேர்னிங் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ கிராஜுவேட்டுக்கு தனியாக, போஸ்ட் கிராஜுவேட்ஸுக்கு தனியாக அந்த கலைத்திட்டம் இருக்கணும், அதை ரீஆர்கனைஸ் பண்ணணும், ரீகன்ஸ்ட்ரக்ட் கொடுக்க பண்ணணும். நியூ எம்பசிஸ் ஆன் ப்ராக்டிக்கல் ஒர்க் அண்ட் வொகேஷனைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், ப்ராக்டிக்கல் ஒர்க் நிறைய கொடுக்கணும், practical activities, experienced learning,
மாணவர்களுக்கு நிறைய அனுபவங்கள் செய்து கற்றுக்கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் நிறைய கொடுக்கணும். அதுக்கேற்ற கலை திட்டம் அமைக்கப்பட வேண்டும். Availability of suitable teachers to teach vocationalized courses may be also for future. The vocationalized course teach பண்றதுக்கு qualified teachers அந்த திறமைகள் தகுதிகள் உள்ள ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். Teacher teaching vocational agriculture. Teacher teaching vocational agriculture. ஆசிரியர்கள் இதெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். எப்படி பண்ணணும் அத பிராக்டிக்கலா கற்றுக் கொடுக்கணும். தியரிட்டிக்கலா இல்லாம பிராக்டிக்கலா ஃபியூச்சர்ல அது அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்கு கற்றுக்கொண்ட ஒண்ணு ஃபியூச்சர்ல அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு அது இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி அது அப்ளை பண்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் வடிவமைக்கப்பட வேண்டும். ஸோ இந்த மாதிரியான திட்டங்களை கொடுக்கறதுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் வில் பி ஃபார்ம்டு. ஆர்கனைசேஷன் ஒரு பெரிய நிறுவனம் ஒரு நிறுவனம் மாதிரி அமைக்கப்பட்டு அதுக்கு கீழே இதெல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா நடத்தப்பட வேண்டும். The universities, the teachers training colleges, SCERT, State Council of Education Research and Training, SIE, State Institute of Education, SISE, State Institute of Science Education, NCERT, National Council for Educational Research and Training, Board of Secondary Education, Agricultural Universities, Indian Council of Agricultural Research, ICAR, Agricultural and Research. இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஒவ்வொரு நிறுவனங்கள் நிறுவப்பட்டு அதுக்கு கீழே என்ன பண்ணணும் அந்த பள்ளிகள் கல்லூரிகள் இணைக்கப்பட்டு அதுல ஓகே அது மூலமாக வொகேஷனல் கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதோடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறத ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த எந்த மாதிரி அந்த டீச்சர்ஸ்கள் வந்து டீச்சர்ஸ் டீச்சர் எஜுகேஷன்ல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அதுல அவங்களுக்கு ஓரியன்டேஷன் ரெஃபரன்ஸ் ஒவ்வொரு தடவையும் சேஞ்ச் ஆக ஆக அந்த ஆசிரியர்களுக்கு ஓரியன்டேஷன் ரெஃபரன்ஸ் கோர்சஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள என்ரிச்மெண்ட் பண்ணணும். டீச்சர்ஸ் அவங்களை என்கேஜ் பண்ணணும் அவங்களை என்கரேஜ் பண்ணணும் நிறைய படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை அப்ளை பண்றதுக்கு. Teachers should be actively involved in this task. சும்மா இதை கம்பல்சரி அப்படின்னு அவங்க ஒரு அதை அட்டன் பண்றதை விட ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. இது கட்டாயம் அப்படிங்கிற பேர்ல இல்லாம அந்த ஆசிரியர்கள் விருப்பப்பட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு அந்த மாணவர்களுக்கு அதை செயல்படுத்தணும். Other recommendations of this committee. Use of available facilities. இருக்கிற ஃபெசிலிட்டிஸ பயன்படுத்த முதல்ல கற்றுக்கணும். எனக்கு இது இல்லை அதனாலதான் நான் அதை பண்ணல அப்படிங்கிறது ரெண்டாவது தான். இருக்கிற ஃபெசிலிட்டிஸ பயன்படுத்துவது. ஸோ வாட் ஆர் த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இன் அவர் ஏரியா இன் அவர் என்விரான்மெண்ட் இன் அவர் ஸ்கூல் காலேஜஸ் உள்ள இருக்கக்கூடிய வளங்களை முதல்ல பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன தேவையோ அந்த ஃபெசிலிட்டிஸ் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ அல்லது என்ன லேப் டெக் ஃபெசிலிட்டிஸோ ஹியூமன் ஃபெசிலிட்டிஸ் வாட் எவர் வி நீட் அதை நம்ம டெவலப் பண்ணணும். டீச்சர்ஸ் ஆஃப் வொகேஷனல் கோர்சஸ் வொகேஷனல் கோர்ஸை படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதை ட்ரெயின் ஆகக்கூடிய டீச்சர்ஸ் பி என்கரேஜ் அந்த கோர்ஸ்ல டிகிரி கம்ப்ளீட் பண்றது டீச்சர் எஜுகேஷன் கோர்சஸ் கம்ப்ளீட் பண்றது அதுல எக்ஸ்பெக்ட் ஆகக்கூடிய டீச்சர்ஸ் நம்ம என்கரேஜ் பண்ணணும். அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு அவங்களையும் நார்மல் டீச்சரை நம்ம கன்சிடர் பண்றது பேமெண்ட் கொடுக்கறது சேலரி கொடுக்கறது அவங்களுக்கும் கிராண்ட் கொடுக்கறது
படிக்கிறதுக்கு ஆர்வத்தை தூண்டுறது. பிரசன்னன் பார்த்தவன் ட்ரெய்னிங் கொடுக்கணும். ரெக்யூர்மெண்ட் ஆன் தி பேசிக்ஸ் ஆஃப் ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ். நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். படிச்சு முடிச்ச உடனே அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்கணும். நேஷனல் கவுன்சில் ஆஃப் வொகேஷனல் எஜுகேஷன், தேசிய தொழில் மைய நிறுவனம் குழு ஒன்று அமைக்கணும். நேஷனல் கவுன்சில் ஆஃப் வொகேஷனல் எஜுகேஷன் தொழில் கல்விக்கான ஒரு நிறுவனம் நிறுவப்பட வேண்டும் தேசிய அளவில். அதுக்கு கீழே அந்த எல்லா இந்தியாவில் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா போர்ட் எல்லா இன்ஸ்டியூஷனையும் கீழே கொண்டு வந்து அது வந்து இதை மேனேஜ் பண்ணணும், டைரக்ட் பண்ணணும், கைடன்ஸ் கொடுக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நார்ம்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும், பேமெண்ட் அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணுறது அந்த கவுன்சில். ஃபினான்சியல் ரிசோர்ஸஸ் ஃபண்ட் ரேஸ், இந்த வொக்கேஷனல் கோர்ஸை எடுத்து படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நிறைய ஃபண்ட் கொடுக்கலாம், கிராண்ட் அவைலபிள் பண்ணி கொடுக்கலாம், அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் அமைச்சு கொடுக்கலாம், அதை எடுத்து நடத்தக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகளுக்கு நிறைய நிதி உதவிகள் வழங்கலாம், அதை ப்ராஜெக்டா எடுத்து பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணலாம், நிறைய அவார்டு கொடுக்கலாம். அதுல புதுமையா இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா செய்யக்கூடியவங்களுக்கு நம்ம அவார்ட் கொடுக்கிறது. ப்ரிப்பரேஷன் ஆஃப் எஜுகேஷனல் ஸ்ட்ரீம், வொக்கேஷனலைஸ்டு கோர்ஸை இன்னும் நல்லா இன்னும் என்ரிச்மெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், அதை வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ காலேஜ் லெவல் அப்படின்னு ஆரம்பிக்காம ஃப்ரம் த பிகினிங் ஹைஸ்கூல் லெவல்ல இருந்தே எப்படி கொண்டு வரலாம், எப்படி அவங்க கிட்ட இந்த மாதிரி அதை ஸ்ட்ரீம் பண்ணலாம், அதை கொடுக்கலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணலாம். அவங்கள மாணவர்களை தயார்படுத்துறது அந்த ஹைஸ்கூல் லெவல்ல இருந்தே அந்த மாணவர்கள் மனதுல இந்த பாடப்பிரிவுகளை பத்தின ஒரு அவேர்னஸ் ஆட்டிடியூட் இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணணும், அவங்களை அதுக்கு தயார்படுத்துறது அப்படிங்கறது அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இதோடைய மெரிட்ஸ் ஆஃப் வொகேஷனலைஸ்ட் ஆஃப் எஜுகேஷன், மெரிட்ஸ் அப்படிங்கன்னா இது மூலமா இந்த தொழில் கல்வி மூலமாக வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி வில் பி இன்க்ரீஸ்ட், நிறைய தொழில்கள் உருவாக்கப்படும், நிறைய தொழில் டெவலப்மெண்ட் தொழில் வளர்ச்சி இருக்கும், அது மூலமா ப்ரொடக்டிவிட்டிஸ் ப்ராடக்ட்ஸ் நிறைய வில் பி இன்க்ரீஸ்ட், நிறைய பொருட்கள் உற்பத்தி பண்ணலாம், நிறைய சர்வீஸா இருக்கலாம் ப்ராடக்ட்ஸா இருக்கலாம் எனிதிங் எல்ஸ். இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் ஜாப், ஒவ்வொரு தனிநபரையும் அவங்கள வந்து தொழில் மயமாக்குது, சுய தொழில் உள்ளவர்களா, சுய தொழில் உள்ள திறமை உள்ளவர்களா அவங்களுக்கு அந்த எபிலிட்டியை உருவாக்குது, டெவலப் பண்ணுது. இதை நான் இந்த கற்றுக்கொண்ட என்னால ஒரு சுயமா ஒரு தொழிலை ஆரம்பிச்சு சுய வேலை வாய்ப்பு, அது மூலமா நம்ம நிறைய பேருக்கு வேலையை கொடுக்கலாம். ப்ரிப்பர்ஸ் இண்டிவிஜுவல் ஃபார் ஜாப், ஒரு தொழிலுக்கு அவங்கள தயார் பண்ணுது. Vocational education has adequate employment potentials. நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்குது இந்த வொகேஷனலிஸ்ட் எஜுகேஷன் வந்து, பல வேலை வாய்ப்புகளை உருவாக்குது. அவங்க வேலை வாய்ப்பு மூலமா அவங்களுக்கு கீழே 10 பேர் வேலை பார்க்குற மாதிரி, அவங்களுக்கு 10 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி. வொகேஷனல் எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் இன் த ப்ராடனிங் ஆஃப் ஹாரிசன், விரிவாக்குது தொழில் கல்வி தொழில் மயமாக்கப்பட்ட அமைப்பை விரிவாக்குது, பெரிய லெவல்ல அது ஒரு இண்டஸ்ட்ரியா, வொகேஷனல் ஒரு சின்ன லெவல்ல இருந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா பெருகுது. லீட்ஸ் டு டிக்னிட்டி ஆஃப் லேபர், ஒவ்வொரு தொழிலையும் மதிக்கக்கூடிய மதிப்பு கொடுக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய அந்த டிக்னிட்டி வில் பி இன்க்ரீஸ்ட். உழைப்பே உயர்வு, உழைப்பு தான் நேர்மை அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குது, ஒவ்வொரு தொழிலாளர்களையும் நேசிக்க கற்றுக் கொடுக்குது, மதிக்க கற்றுக் கொடுக்குது. வொகேஷனல் எஜுகேஷன் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் த மேக்சிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் த மெட்டீரியல் ரிசோர்சஸ் ஆஃப் த கண்ட்ரி. நம் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை எய்த வேண்டும் அயல் நாட்டில், நம்ம நாட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம என்ன பண்றோம், ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறோம், அது மூலமா நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறோம், நிறைய விஷயங்கள் நிறைய டெவலப்மெண்ட். மேக்சிமம் யூட்டிலைசேஷன், என்கிட்ட இங்க என்ன இருக்குதோ அதை அதிகபட்சம் நான் பயன்படுத்தி என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம், அதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ இதுல மெரிட்ஸ் ஆஃப் வொகேஷனல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க.
டிமெரிட்ஸ் இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திஸ் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் வாஸ் ஃபெயிலியர் அப்படிங்கிறதா பிகாஸ் ஆஃப் இவங்க கொடுத்த இந்த ரெக்கமெண்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுக்கு நிறைய ட்ரெயின்டு டீச்சர்ஸ் இல்லை ஆசிரியர்கள் இல்லை இந்த தொழில் பாட பிரிவுகளை யார எடுத்து நடத்துறதுக்கு நிறுவனங்கள் தயாரா இல்லை அதுக்கு காரணம் ஆசிரியர்கள் இல்லாதது பாட புத்தகங்கள் இல்லாதது மாணவர்கள் சேராதது அதோடைய நம்பர் ஆஃப் அவைலபிலிட்டி வில் இஸ் டிக்ரீஸ்ட் நிறைய பேர் அதுக்கு ஆர்வம் காட்ட மாட்டேங்க பிகாஸ் ஆஃப் த நோ அவேர்னஸ் அபவுட் அமௌங் த ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லா பேரண்ட்ஸ்டையும் நம்ம கேட்டோம்னா என் பையன் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் லாயர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எய்ம் ஒரு தொழில அவன் கற்றுக் கொடுக்க அவங்க விரும்புறது கிடையாது விவசாயம் சார்ந்ததோ அல்லது ஒரு மண்பானை செய்யறவங்க எல்லாருமே என் பையன் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சில ஹை லெவல் ஆஃப் ஜாப் தான் விரும்புறாங்க இந்த தொழிலை எடுத்து படிக்க பெற்றோர்களும் மாணவர்களும் தயாரா இல்லை அது போதுமான ஆசிரியர்களும் இல்லாதது கவர்மெண்ட் இஸ் நாட் சப்போர்ட்டட் டு தம் அவங்களுக்கு நிறைய சேலரி கொடுக்கறது கிடையாது அப்போ அந்த ஆசிரியர்கள் அதுல படிக்கிறது கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு பிளேஸ்மெண்ட் சரி படிச்சு முடிச்சு வெளியில வரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு பிளேஸ்மெண்ட் அதுவும் இல்லை சுய வேலை வாய்ப்பு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா சுய வேலை வாய்ப்பு இந்த இது முதலீடு முதலீட்டுக்கு லோன் நோ லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ் இந்த மாதிரியான பல்வேறு காரணங்களால இந்த கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன் வாஸ் ஃபெயிலியர் அப்படிங்கிறதா பட் அவங்க கொடுத்திருந்த அந்த ரெக்கமெண்டேஷன் நிறைய விஷயங்களுக்கு இன்னும் அடுத்த விஷயங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்துச்சு The important prerequisite for the successful implementation of the vocationalization. You know, the financial resources irundhuchna, the government support edudhuna, effort, various department offering education, vocational education. Nariya teachers uruvaakuchna, nalla well-planned effort in the பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் கவுன்சிலர் இவங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணி நல்லா பிளான் பண்ணி அதை சிஸ்டமாக அந்த எஜுகேஷன் ஸ்ட்ரீமை நல்லா டிசைன் பண்ணி அவங்க கொடுத்தாங்கன்னா தட் வில் பி அச்சீவ் த நேஷனல் கோல் ஃபார் மோர் எஃபெக்டிவ்லி அண்ட் சீப்லி இதை இன்னும் நல்லா என்ரீச்மெண்ட் பண்ணி அவங்க கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுனா தட் வில் பி கிவ் சக்சஸ் ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து லேர்னிங் அவுட்கம்ஸ் ஆஃப் ஹையர் செகண்டரிஸ் higher secondary stage given by Malcolm Adisesia committee plus two level la vocationalized education sa vandu implement pananum adha development pananum abingiradha ivangaloda avanga kudutha recommendations sa nama paathom